ஸோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உன் அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நம்மத்தினாலோ நம்முடைய ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மத்தினாலோ அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாக தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இறக்கத்தினாலே உன் மத்தியத்தில் வந்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ள இருக்கிறேன். அதனாலக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நான் சொல்லும்போது பிரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, பிரதர் 1000 வருஷத்தை பற்றி எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க இல்லைங்களா. அதனால் பார்க்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இருக்கிற ஒரு டைமில் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்கள் இல்லைங்களா, அதனால் எதை பற்றி ஆனால் பார்த்தா, நம்ம இயேசுக்கு சொல்லியும் 2வது இயலே அவர் வந்து அவர் பூலோகத்தில் வந்து 1000 வருஷம் வந்துட்டு அரசாணை செய்கிறார் பார்த்தீங்களா. அந்த ஒரு அரசாணை பற்றி என்ன பண்ணலாம் நாங்கள் கொஞ்சம் ஒரு தியானிக்கலாம் இல்லைங்களா. அதனால் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு போதனை. சவுண்ட் கம்மி இருக்குதுங்களா? ஸோ அதனால் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவின் 2வது இயல் அவர் வந்து பூலோகத்தில் வந்து எப்படி வரட்டி 1000 வருஷம் அவர் ரூல் பண்ணுறவா இல்லைங்களா. அந்த 1000 வருஷத்தை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால இப்போ கிளியர் இருக்குங்களா சவுண்டா? சரி ஓகேங்களா. ஸோ அதனால இயேசு கிறிஸ்துவின் 2வது இயல் எப்போ ஆயிடுச்சு? 1874 ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த டைம்லேருந்தே இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷம் என்னாச்சுப்பா அந்த ரூலிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது அந்த ஒரு ரூலிங் பற்றி இல்லைங்களா பைபிளில் இன்னைக்கு 1000 வருஷத்தை பற்றி எங்கே பேசுகிறா அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது என்ன படிக்கலாம், எங்கே நின்று படிக்கலாம் நான் பார்த்தா, பைபிளில் 1000 வருஷம் என்னட்டு இல்லைங்களா, 1000 இயர்ஸ் என்னட்டு எவ்வளோ வாட்டி வரும் வசனம் யாருக்கு தெரியுங்களா? 3 தடவை வரும் இல்லைங்களா. எங்கே வரும்? இல்லைங்களா, அவ்வளோதானா? அதனால் எவ்வளோ வாட்டி வரும்னு பார்த்தா ஆக்சுவலி 9 டைம்ஸ் வரும் இல்லைங்களா. கம்ப்ளீட் பைபிள்ல என்னங்கோ 9 டைம்ஸும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக. என்னென்னா 3 முக்கியமான ஒரு புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கா நமக்கே கொடுத்துருக்காரு இல்லைங்களா. எங்கப்பா கொடுத்துருக்கார் நான் பார்க்கும் போது என்னங்கோ சங்கீதம் இல்லைங்களா, சாங்ஸ் சாப்டர் 90 என்ன பண்ணியிருக்கா நமக்கு வந்துட்டு இங்கே 1000 வருஷத்தை பற்றி என்ன பண்ணிக்கா நமக்கே பேசியிருக்கார். அதுக்கப்புறமா பிரசங்கி 6வது அதிகாரத்தில் நமக்கு என்ன பண்ணிக்காரோ நமக்கு பேசியிருக்கார். அதை விட்டால் புது ஏற்பாட்டில் பார்த்தா 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் என்ன பண்ணிக்கா நமக்காக பேசியிருக்கார். அது விட்டு அடுத்தது எங்கே தான் பேசியிருக்கனா பார்த்தா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் என்ன பண்ணிக்கா நமக்கு பேசியிருக்கா இல்லைங்களா. சேர்த்தால இப்போ இன்னைக்கே எந்த ஒரு வசனத்தை படிக்கலாம், எந்த ஒரு அதிகாரத்தை படிக்கலாம்னு பார்த்தா, நாங்கள் 2 முக்கியமான ஒரு அதிகாரத்தில் மேலே என்ன பண்ணலாம் நாங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்றால் இப்போ நாங்கள் படித்த ஒரு ஆதார வசனம் அதில் என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு மேட்டர் இல்லைங்களா கன்ஃபார்ம் ஆகணும்னாக்கா அதுக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்கானாக்கா தே ஷுட் பி 2 or 3 விட்னஸஸ் சொல்லியிருக்கா இல்லைங்களா. 2 இல்லைனாக்கா 3 சாட்சிகள் தேவையில்லை இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு நாங்கள் 3 சாட்சிகள் யார், அந்த 3 சாட்சிகள் எப்படி என்ன ஒருமித்தாக என்ன பண்ணுவார் இப்போ பேசுவான்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது இன்னைக்கு நம்முடைய கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் எதுமேல் இருக்குதுனாக்கா வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் இல்லைங்களா, 4வது வசனம் அப்புறமா 5வது வசனம் சாப்டர் 20 புக் ஆஃப் ரெவலேஷன் வர்ஸ் 4 and 5 அப்புறமா 2 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த ஒரு வசனத்துல மேலே நம்முடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு இருக்கோம் இல்லைங்களா. சொன்னாலே பார்க்கும்போது என்னப்பா படிக்கலாம் இல்லை ஆனால் பார்த்தா இந்த வசனத்தில் இருக்கிற என்ன ஒரு மீனிங் படிக்கலாம் ஆனால் நாங்கள் பார்த்தா இதில் வந்துட்டு ஜஸ்ட் வர்சஸ் மொத்தம் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதனால இந்த ஸ்டடி இல்லைங்களா நீங்கள் ஒரு என்னங்க ஸ்டடி நாங்கள் ஆரம்பிக்க முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணோம் மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்க பார்க்கும்போது இந்த ஒரு இதில் வந்துட்டு வர்சஸுடைய கம்பேரிசன் மொத்தம் தான் இருக்கும் இல்லைங்களா. அதனால 2வது அதிகாரத்தில் இருக்கிற வர்ஸ்கள் இல்லைங்களா அந்த ஒரு வசனத்துக்கு இருக்கிற ஒரு கம்பாரிசன் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்துட்டு என்ன இருக்குது இல்லை ஆனால் பார்த்தா என்னங்கோ ஒரு ஆவிக்குறியான அர்த்தம் இதில் என்னங்கோ நாங்கள் படிக்க போகிறது இல்லை இல்லைங்களா. எனி சிம்பாலிக் மீனிங் என்ன பண்ணுறது இல்லை இங்கே போயிட்டு இன்றைக்கி படிக்க போகிறது இல்லை இல்லைங்களா. அது மட்டுமே இல்லை ஒரு ஆழமான கருத்து இருக்கும், ரொம்ப டீப்பாக ஒரு மீனிங் இருக்கும் அந்த ஒரு கருத்து கூட என்ன பண்ண மாட்டாங்க
இங்கே படிக்க மாட்டோம். அது மொத்தமே இல்லை, இல்லை என்னங்கோ டைப்போ அண்டி டைப் இல்லைங்களா அப்படின்றது என்னங்கோ நிரல் அப்புறமா பொருள். பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி எழுதிருக்கறிப்போம், ஒரு திருஷ்டாந்தமாக என்ன பண்ணி கறிப்போம், நமக்கு எழுதிருக்கிற அந்த ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண மாட்டோம் நாங்கோ, நாங்கள் இங்கே படிக்கவும் மாட்டோம் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது அப்படின்ற என்ன படிக்கிறோம் பார்த்தா வேறு என்ன இருக்குதோ என்ன பார்த்தா ஜஸ்ட் பிளெயின் வர்ஸ். அந்த வசனம் எப்படி இருக்குதோ அந்த வசனத்தை அப்படி தான் என்ன பண்ணுறோம் இப்போ படிக்க போகிறோம் இல்லைங்களா. அதில் இருக்கிற என்னங்கோ ஒரு அர்த்தம் இல்லைங்களா, அந்த அர்த்தத்தை மொத்தம் என்ன பண்ணுறோம் இப்போ புரிஞ்சுக்க போகிறோம் இல்லைங்களா. அதனால நம்ம வேதாகமத்தில் கூட என்ன பண்ணுறாரோ அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா. அதனால படிங்கோ என்னங்கோ ஒன்று திமுத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம், ஒன்று திமுத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் படிங்கோ. ஆ தயவு செஞ்சு பைபிள் படிங்க, அதில் காப்பி பண்ணாதீங்கோ அதில் ரொம்ப தவறு இருக்கலாம் இல்லைங்களா. அதனால பைபிள் வச்சுட்டு படித்தா எனக்கு ஏற்கனவே அது மைண்டில் உக்காந்துருக்கனால அதை நீங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஸோ அதனால பைபிள் படிங்க தயவு செஞ்சு. பார்த்தீங்களா ஒருவன் நியாய பிரமாணத்தை நியாயப்படி என்னங்கோ அனுசரித்தால் பாத்தீங்களா அப்படின்றால் இது கரெக்டாக என்னங்க ஃபாலோ பண்ணா நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதுப்பா நல்லது அப்படின்றால் நியாயப்பிரமாணத்துல தேவன் எல்லாம் நல்ல கரைகளை என்ன பண்ணி கிடைக்கும் நமக்காக வச்சிருக்கிற அப்படின்றால் அந்த வசனம் எப்படி இருக்குதோ அப்படி எடுத்துக்கொண்டா கூட அதுல நல்ல ஒரு காரியங்கள் என்ன பண்ணிக்க தேவன் நம்பிப்பா வச்சிருக்காருங்களா. சரி இப்போ என்ன பண்ணாக்கா இந்த ஒரு அதிகாரத்துல தேவன் நமக்கு என்ன ஒரு நல்ல காரியத்தை வச்சிருக்காரு இல்லைங்களா. சிம்பிள் கான்டெக்ஸ்ட்ல சிம்பிள் மீனிங்ல என்ன வச்சிருக்கேன் என்ன பண்ணாக்கோ நாங்க படிக்கலாம் இல்லைங்களா. சொன்னால ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு சாட்சிகள் தேவைப்போ நமக்கு இல்லைங்களா, ரெண்டு இல்லைனாக்கா மூணு சாட்சிகள் இப்போ நமக்கு தேவைன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. சொன்னால யாரப்பா இது ரெண்டு சாட்சிகள், இன்னும் மூன்றாவது சாட்சி யாருன்னு எடுத்துக்கலாம் ஆனா பார்த்தா அப்போஸ்தலர்ல ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலர் இருக்காரு யார் சொல்லுங்க, அப்போஸ்தலர் பவுல் பேதுரு யோவானா. பைபிள்ல சொல்லும் போது அந்த சபை குறித்த பில்லர் யாரு பேதுரு பவுலா வசனம் இருக்கோ என்ன பதர் யாக்கோபு அப்புறமா யோவான் இந்த மூணு பேர் தான் என்னங்க பில்லர் மாதிரி இருந்தார் இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு யாக்கோபு பற்றி நாங்கள் படிக்க போகிறதில்ல இல்லைங்களா. ஏனென்றால் யாக்கோபு வேண்டி இந்த ஒரு ஆயிரம் வருஷத்தின் கருத்துக்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணார் ஓடிய முடிச்சார் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது இன்னைக்கு யார் பற்றி படிக்கலான்னாக்கா முக்கியமான அப்போஸ்தலர் மூணு பேர் நீங்கள் சொன்ன மாதிரி என்னங்க யோவான் இல்லைங்களா, அப்புறமா பேதுரு இல்லைங்களா, அப்புறமா அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார் மூன்று ஒரு நபர்கள் இல்லைங்களா. எந்த ஒரு கருத்தை பத்தி பேசிருக்காரோ என்ன பண்ணலாம் நாங்க பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால எந்த அதிகாரத்தை பத்தி பார்க்கலாம் பிரதர் அந்த கேட்டா யோவான் வெளிப்படுத்தல என்ன எழுதியிருக்காரு இல்லைங்களா அதை பத்தி படிக்கலாம். பேதுரு ரெண்டு பேதுரு அதுல அந்த புஸ்தகத்துல நமக்காக என்ன வச்சிருக்காரு இல்லைங்களா. அதே போல அப்போஸ்தலர் பவுல் ஒன்று தீசலோனிக்கர் ரெண்டு தீசலோனிக்கர்ல நமக்கு என்ன வச்சிருக்கேன்ட்டு என்ன பண்ணலாம் நாங்க பார்க்கலாம். அதனால இந்த மூன்று நபர்கள் ஆயிரம் வருஷத்தை பத்தி என்ன பேசிருக்காரு என்ன பண்ணல இப்போ நாங்க பார்க்கலாம். சரி இப்போ மூன்று நபர்கள் ஆயிரம் வருஷத்தை பத்தி பேசுறார் எனக்கா மீனிங் என்ன அப்படி என்றால் இந்த மூணு நபர்கள் ஆயிரம் வருஷத்தை பத்தி பேசும் போது என்னங்கோ மூணு ஆயிரம் வருஷத்தை பத்தி தனித்தன விஷயத்துல என்னங்கோ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல பேசுறாரா அப்படி என்றால் இந்த ஒரு ஆயிரம் வருஷம் வந்துட்டு இந்த மூணு பேர் பேசுறாரு அது வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இல்ல ஒன்னா என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால இந்த மூணு பேர் கூட ஆயிரம் வருஷத்தை பற்றி என்ன பண்ணுவார் இப்போ பேசுவார். ஆனால் இந்த மூணு பேர் வந்துட்டு ஒரே விஷயத்தை பற்றி பேசுவாரா இல்லைனாக்கா தனித்தனியாக வந்துட்டு வேறே வேறே ஆயிரம் வருஷத்தை பற்றி என்ன பண்ணுவாரா பேசினிருக்காருன்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால அதே ஸ்பீக்கிங் அபவுட் சேம் தௌசண்ட் இயர்ஸ் அட் அ டிஃப்ரெண்ட் தௌசண்ட் இயர்ஸ் என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால முதலாவது சாட்சி இல்லைங்களா யார் பற்றி போய் எடுக்கலாம் ஆனால் பார்த்தா யோவான் இல்லைங்களா. அதனால அப்போஸ்தலர் யோவான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம் நாங்க எடுத்துக்கல. அதனால என்ன எடுத்துக்கலாம் ஆனா பார்த்தா யோவான் ஆயிரம் வருஷத்தை பத்தி எங்கதான் பேசிருக்காருக்க பார்த்தா வெளிப்படுத்தல் இல்லைங்களா. சாப்டர் டுவெண்ட்டில என்ன பண்ணிக்கா நமக்காக பேசிருக்காரு ரெவலேஷன் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி அதுல நாலாவது வசனம் படிக்கும்
Revelation chapter 20 verse 4. பாத்தீங்களா, அன்றியும் நான் சிங்காசனத்தை கண்டேன், அவர் அவர் ஆனா அது மேலே உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு அளிக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்புறமா இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமோ, தேவனுடைய வசனத்தை நிமித்தமோ, சிரசேதனை பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களே, மிருகத்தை யாவரே சொர்க்கத்தை யாவரே வணங்காமலும் வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதை முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவரையும் கண்டேன். இருக்கிறவரே கண்டேன். என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, இங்க ஒரு புதுதான ஒரு கருத்து என்ன பண்ணுவா இங்க பேசுவாரு, என்ன சொல்றாருனாக்கா, அந்த 1000 வருஷம் என்னங்கோ நிறைவேற வரைக்கும் இல்லைங்களா என்ன பண்ணல, யாரோ மரித்தவர்கள் திரும்பி பிடிங்க அந்த வசனம், மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிய வரைக்கும் உயிரடவில்லை. இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்புறமா வேற என்ன பாயிண்ட் அப்சர்வ் பண்ணீங்க? சரி, திரும்பி அதே வசனத்தை கவனிச்சு படிக்கலாம். 4வது வசனம் 5வது வசனம் படிங்க. சரி, இப்போ 4வது வசனம், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்புக்கு கொடுக்கும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இருக்கிறவர்களை கண்டேன். உயிர்த்தெழுதல் அப்படி கொடுத்திருக்காங்களா? 5வது வசனம் மட்டும் பிடிங்கப்பா. 5வது வசனம், மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிய வரைக்கும் உயிரடவில்லை. என்னங்க இதுதான் முதலாவது உயிர்த்தல். நீங்க யோசனை பண்ணுங்க, மரித்தவர் ஒருத்தரும் ஏஞ்சி வரல சொல்லும் போதும், இது எப்படி முதலாவது உயிர்த்தெழுதல்? மரித்தவர் மீதியான மரித்தவர்கள் ஒருத்தரும் ஏஞ்சி வரலனாக்கா இந்த காரியத்துக்கு வந்துட்டு எப்படி முதலாவது உயிர்த்தெழுதல் பேர் கொடுக்கலாம், கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படி என்றால் இந்த வசனத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன இருக்கப்பா, மிஸ்ஸிங் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த என்னப்பா பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கும்னு பார்த்தா, சில ஒரு வார்த்தைகள் இங்க என்ன இருக்கு, இப்போ கூட்டு சேர்த்திருக்காரு இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு இந்த ஒரு லிஸ்ட் பத்தி தெரியாது நினைக்கிறேன் இல்லைங்களா? பாருங்க, இங்க பாக்கல ஸ்பீரியஸ் லிஸ்ட்
ஸ்பீரியஸ் லிஸ்டனாக்க வேதத்தில் சில ஒரு வசனங்கள் இல்லை இல்லைங்களா, சில ஒரு வார்த்தைகள் இல்லை. அது என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பைபிளில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதனால இதில் வந்துட்டு 25:5 சில ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது இல்லை. என்னப்பா முக்கியமான காரியம் இல்லைன்னு பார்க்கும் போதும், மீதியான மறித்தவர்கள் இன்னி ஏஞ்சி வரவில்லை என்று சொல்கிறா இல்லைங்களா, அந்த ஒரு வார்த்தை ஒரிஜினல் பைபிளில் இல்லை இல்லைங்களா. அதனால அந்த வார்த்தையை என்ன பண்ணுறீங்களே, இப்போ எடுத்துட்டு அதே வசனத்தை நாங்கள் என்ன பண்ணிப்போம், படிக்கணும் இல்லை. அதனால பாருங்க இந்த லிஸ்ட்டை நாங்கள் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. அதனால யாருக்கெல்லாம் தேவைப்பட்டால் இந்த லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் இல்லைங்க. பாருங்க அந்த வெப்சைட் இருக்கும், அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுடைய வெப்சைட், அங்கே போனால் தமிழுடைய எல்லாவுடைய டெக்ஸ்ட்கள் இல்லைங்களா, தமிழுடைய எல்லா மேட்டர்களையும் கிடைக்கும். அது வேணுமெனா புது ஏற்பாட்டில் எந்தெந்த வார்த்தைகள் சேர்த்தப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி அதில் இந்த ஒரு வார்த்தையை அப்சர்வ் பண்ணலாம் இல்லைங்களா. என்ன வார்த்தையை அப்சர்வ் பண்ணலாம் பாருங்க, கீழே போட்டிருக்காரு படிக்கிறது. பாத்தீங்களா, அந்த வார்த்தை ஒரிஜினல் பைபிள் என்னங்கோ இப்போ இல்லை இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம் தெரியுங்களா, சரி இப்போ ஒரிஜினல் பைபிள் இல்லாதனாலே அந்த ஒரு வார்த்தை கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னாலே இப்போ தேவையில்லை இல்லைங்களா. இப்போ வெளிப்படுத்தல் 20:4-5 இந்த வார்த்தை விட்டுட்டு என்ன பண்ணல இப்போ படிக்கலாமா, சரி இப்போ படிக்கணும் சார். என்னங்கோ இந்த வார்த்தை விட்டு 4:5 பைபிளை பார்த்து படிங்க. ஆ அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டதோ இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமோ தேவனுடைய வசனத்தின் நிமித்தமோ அவர் உயிர் தெழுந்தோ கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவ கூட 1000 வருஷம் அரசாண்டர். இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல் இப்போ படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் தீசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இல்லைங்களா எது ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் பார்த்தா அந்த ஒரு சபை இல்லைங்களா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணிப்போம் 1000 வருஷம் என்ன பண்ணிப்போம் அரசாண்டார். கிறிஸ்துவுக்கு யார் உண்மையாக இருந்தாரோ இல்லைங்களா, அந்த ஒரு மரித்து போன கிறிஸ்தவர்கள் ஏஞ்சி வந்து கிறிஸ்து உடனே 1000 வருஷம் என்ன பண்ணிப்போம் ரூல் பண்ணார் பார்த்தீங்களா. இதுதான் எனக்கு முதலாவது உயிர்த்தல். அப்படி என்றால் முதலாவது உயிர்த்தல் என்ன மீனிங் அந்த பார்த்தா, கிறிஸ்து உடனே 7 வருஷம் ரூல் பண்ணிப்போம் சபை 7 வருஷம் எஸ் 1000 வருஷம் ரூல் பண்ண பார்த்தீங்களா. இதுதான் என்னங்கோ முதலாவது உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. சரி இப்போ முதலாவது சாட்சி பற்றி என்ன பண்ணானுங்க நாங்கள் படித்தோம் இல்லைங்களா, கிறிஸ்து உடனே 1000 வருஷம் என்ன பண்ணிப்போம் சபை ரூல் பண்ணும். இந்த வசனம் ரொம்ப தெளிவாகிருக்கும். சரி இப்போ ரெண்டாவது சாட்சிக்கு வரலாம் இல்லைங்களா. ரெண்டாவது சாட்சி யாரான பார்த்தா பேதுரு, அப்போஸ்தல் அப்போஸ்தல் பீட்டர் இல்லைங்களா. இந்த 1000 வருஷத்தை பற்றி என்ன சொல்கிறாட்டி நாங்கள் 2 பேதுரு 3 அதிகாரத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால 2 பேதுரு 3 அதிகாரத்தில் எது பற்றி பேசுகிறார் என்ன பார்த்தா, யாருக்கு ஐடியா இருக்குதுங்களா 2 பேதுரு 3 அதிகாரத்தில் எது பற்றி பேசுகிறார், 1000 வருஷத்தை பற்றியா, 1000 இயர்ஸ் பற்றி பேசுகிறாரா, 3 பார்த்திங்களா. அதில் பார்க்கும் போதும் இந்த ஒரு 2 பேதுரு 3 அதிகாரத்தில் எது பற்றி பேசுகிறார் ஆனால் பார்த்தா இல்லைங்களா, நாங்கள் பேசிக் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. பேசிக் கிளாஸில் என்ன பார்த்துருக்கிறதுனாக்கா
இன்ன ஒரு செகண்ட் பீட்டர் தேர்ட் சாப்டர்ல மூன்று உலகத்தை பத்தி என்ன பண்ணிப்பா இப்ப பேசுறா இல்லைங்களா? அது இருக்கோ கண்டிப்பா, ஆனா அது மொத்தமே கிடையாதோ, அதுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து கூட என்ன பண்ணிப்பா அங்க பேசுறா இல்லைங்களா? அந்த கருத்து எதுப்பா இல்லைங்களா, எது பத்தி பேசுறா என்ன பண்ணலாம் நாங்க இன்னைக்கு பாக்கலாம் இல்லைங்களா? அதனால ரெண்டு பேதரும் மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். ஏற்கனவே சொன்னப்பட்ட வார்த்தைகள் அப்புறமா பழைய காலத்துல இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா, இந்த தீர்க்கதரிசிகள் அப்புறமா அப்போஸ்தலஸ் பத்தி என்ன பண்ணிப்போம், அந்த கட்டளைகள் நீங்க என்ன பண்ணுங்க நினைவு கூறுங்கள் இல்லைங்களா? அதனால எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு பார்க்கும் போதோ அப்போஸ்தலஸ் அப்புறமா பழைய காலத்தில் எழுதிக்கிற எல்லா தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து என்ன பண்ண வரைப்பான் இப்ப பேசுறாரு. ஏப்பா பேசுறாரு, ஏன் அப்படி பேசுறாருனாக்கா ரெண்டாவது வசனம் படிங்க பார்க்கலாம். இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைவூட்டி எழுப்புகிறேன். பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தைகள் மூலியமாக அந்த ஒரு பழைய ஏற்பாடு அப்புறமா புது ஏற்பாடு மூலியமாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன பண்ற இப்போ ரிமெம்பரன்ஸ்க்கு கொண்டு வரேன் சொல்றாரு. என்னதோ சூரியனே இல்லைங்களா, தலை மேல வந்துட்டு எவ்வளோ ஒரு நட்சத்திரம் உள்ள ஒரு கீட்டம் இருந்ததா? 12 நட்சத்திரம். யார் இந்த ஸ்திரீ? 12 அப்போஸ்தலர் மரியாமா சபையா புறாயிலப்பா? யாரும் மாதான்னு சொல்லியே இல்லைங்களா? அதனால பார்க்கும்போது யாரோ இதெல்லாம் பார்த்தா மாதா கீதம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இது யாரை பற்றி பேசுறோம்னாக்கா உண்மையான சபை. உண்மையான சபை எப்படி இருக்குதுனாக்கா இட் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் நியூ டெஸ்டிமெண்ட் இல்லைங்க. நியூ டெஸ்டிமெண்ட் என்னங்க கம்ப்ளீட்டா கவரேஜ் இல்லைங்களா? அதுதான் எனக்கு ஆதாரம். அது எது மேலே நிக்கிருக்கோ பார்த்தா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க தீர்க்கதரிசி வார்த்தைகள் இல்லைங்களா? இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த ப்ரொஃபெட்ஸ். அந்த சபை பண்ணிட்டு தலை மேலே யார் மாதிரி ஒரு கிரீட்ட மாதிரி இருந்தாருனாக்கா 12 அப்போஸ்தலஸ் இல்லைங்களா? அதனால இவருக்கு அதுதான் ஃபவுண்டேஷன், ஓல்ட் டெஸ்டிமெண்ட் நியூ டெஸ்டிமெண்ட் இல்லைங்களா? இதுதான் எனக்கு பேஸ் சபைக்கு. அதனால என்ன சொல்றாங்கக்கா, இது நான் நினைவு கூறிட்டு உனக்கு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன் சொல்றாரு. என்னப்பா அதுவும் மூணாவது வசனம் படிக்கிட்டு இப்போ சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1000 வருஷத்தை பத்தி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மனசுல வச்சிருக்கோம். என்னப்பா அது மனசுல வச்சிருக்கோம்னாக்கா கடைசி காலத்துல யார் வர அடிப்பா பரியாசக்காரர் வந்து என்ன சொல்வாரு? எப்படி எடுக்கிறாரிப்பா? தம்முடைய சுய இச்சத்தின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் இங்கே எனக்கோ அவர் வருவார். எது பத்தி பேசுறாருனாக்கா அவர் வருவார் இல்லைங்களா? அந்த வருவார் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல நம்முடைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள்ல கமிங் என்ன பண்ணி கிடைப்போம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. கமிங் என்ன கிரீக்ல யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை எதுன்னு பார்த்தா பரோஷியா. பரோஷியா மீனிங் என்ன? பரியாசக்காரர் வந்து எது பத்தி தான் கேள்விகள் போடுறார் ஃபர்ஸ்ட் பார்த்தா இயேசுக்கு சொல்லியோ பிரசன்ஸ் எங்கே
இல்லைங்களா? பிரசன்ஸ் இருக்குதுங்களா? பிரசன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. இவ்வளோ உலகத்துல தீங்கு நந்தி நிற்குமே, அதனால பிரசன்ஸே இல்லைன்னு சொல்ற பரியாசகர வரா. படிக்கிட்டு அப்படியே பாத்தீங்களா, பிதாகள் நித்ர அடைந்த பின்பு எப்படி இருக்கா? சகல காரியங்கள் எப்படி இருக்கும்? இப்போ பிதாகள் இல்லைங்க, எந்த காலத்திலே சொன்னாரோ அங்கே இங்க அவருக்கு எப்படி இருக்குதா? அப்படியே இருக்கும். என்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அவருக்கு என்ன மனக்கண்கள் இல்லை என்றால் பரியாசகாரர் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும் சொல்றாரு இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இது மைண்ட்ல என்ன பண்ணிப்போம் வச்சுக்கணும் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய பேர் சொல்றதுக்கு என்ன இங்க இப்ப வாய்ப்பு. எதுக்கு பேசுறார் இல்லைங்களா? எதுக்கு பேசுறாட்டி பதில் அங்கே கொடுப்பார். பிடிக்கும் பிடிக்கிட்டு அப்படியே மனதாரே அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்னா மனதாரே அறியாமல் இருக்கிறார் என்ன மீனிங்? மனதாரே அறியாமல் இருக்கிறார் என்ன மீனிங்? தெரியாமல் இருக்காரா? மனதாரே என்ன மீனிங் சொல்லுங்க. நல்லா மனசாட்சி சொல்லல இருக்கோம் இல்லைங்களா? ஆனா கூட இவரு என்ன பண்றது இல்ல, ஓத்துக்கிட்டதே இல்லை. அதனால என்னங்கோ மனதாரே நல்லா தெரியும், தெளிவாக இருக்கும், ஆனா கூட அந்த கருத்துக்கள் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஏனென்றால் இப்படியே எந்த கருத்துல ஆயிடுச்சு? நோவாவை நாட்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா? நோவா என்ன பண்ணார்? பேல கட்டி நின்றார். நோவா என்ன பண்ணார்? நிறைய சாட்சி கொடுத்தார். எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணாரா? நிறைய பேர் என்ன பண்ணல, வார்த்தைகளை அக்செப்டே பண்ணல. அதனால பார்க்கும் போதும் இந்த காலத்துல கூட அப்படியே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கோ. எல்லாரும் என்ன பண்ண மாட்டாரு, இந்த வார்த்தைகளை அக்செப்ட் பண்ண மாட்டாரு சொல்லிட்டாரு. அதனால ஆனா நோவா யார் மேல விசுவாசம் வச்சிருந்தாரா? தேவன் மேல. மழை வந்துச்சுங்களா கடைசியில பாருங்க, அடுத்த வசனம் பிடிக்கிட்டு அப்படியே இருங்க. ஆறாம் வசனம் திரும்பி பிடிக்கிட்டாரா? மனதாரிக்கிறார்கள் அந்த காலத்துல எப்படி இருந்ததோ இந்த காலத்துல கூட எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் சொல்லிட்டார். இப்ப பிடிக்கிட்ட ஏழாம் வசனம், என்னங்கோ இப்பொழுது இருக்கிற வானம பூமியும் எப்படி பழைய காலத்துல எப்படி ஒரு வானம பூமி இருந்ததோ அது எப்படி தேவன் ஜலப்பிள்ளைத்தலை அழிச்சு போட்டாரோ அதே போல என்னங்கோ இப்பொழுது கூட என்ன இருக்கும், இப்போ இப்போ கூட ஒரு வானம் இருக்கும், இப்போ கூட ஒரு பூமி என்னங்கோ இருக்கும். என்ன வார்த்தைனாலே? அதே வார்த்தைனாலே இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தை முதலாவது உலகத்தை எப்படி அழிச்சு போட்டாரோ, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பாஸ் பண்ணாரோ அதே தேவனுடைய வார்த்தைனாலே. அப்படி என்றால் தேவன் பொய் பேசுறது வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னா பொய் பேச மாட்டார். பொய் பேசாத இருக்கிற தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கண்டிப்பா என்ன வைப்போம் ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் சொல்றாரு அதே வார்த்தைனாலே. என்னங்கோ அக்னியாக என்ன பண்ணி கறிப்போம் அவர் வச்சிருக்கார். அப்புறம் பாத்தீங்களா, தேவ பக்தி இல்லாத ஜனங்கள்ல என்ன எதுக்கா வச்சிருக்காரா? நியாய தீர்ப்பு பாத்தீங்களா. அதனால எதுக்காக வச்சிருக்காரா பார்க்கும் போதோ இந்த ரெண்டாவது உலகத்தை வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணி கறிப்போம் இப்ப வச்சிருக்காரு. அதனால என்ன படிச்சோம் மூணாம் வசனம் நாலாம் வசனத்துல இயேசு கிறிஸ்துடைய பரோஷ பத்தி பேசினிருக்கார். இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ஸ் பத்தி என்ன பண்ணிருக்கோம் பேசினிருக்கார். பேசிட்டு ரெண்டாவது அறிக்கையில வந்ததுக்கு அப்புறமா அவர் செய்யற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பத்தி பேசுறார். என்ன காரியம் சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? என்ன ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றார்? எப்படி முதலாவது உலகத்துல வந்துட்டு அந்த ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரோ அப்படியே ரெண்டாவது வரிகளை வந்துடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்? இப்போ
அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ பாஸ் பண்ணுவாரா இல்லைங்களா? சரி, இப்போ ஏழாம் வசனத்தை படிச்சதுக்கு அப்புறமா எட்டாம் வசனம் படிங்க பார்க்கலாம். எட்டாம் வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். இந்த காரியத்தை நீங்க அறியாமல் இருக்க வேண்டாம் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ எதை பத்தி படிச்சுட்டு வந்தோம்? முதலாவது வசனத்துல நீட படிச்சுட்டு வந்தோம். என்ன சொல்றார்? முதலாவது உலகத்து தேவன் எப்படி நாங்கள் அழிச்சு போடுறார், எதுக்காக அழிச்சு போட்டார்? அதே போல அதே வார்த்தைனாலே ரெண்டாவது உலகத்தை கூட என்ன பண்ண நினைப்போம், அழிக்க போறான்னு சொல்லிட்டு சடனாக எட்டாம் வசனத்துல ஒரு புதுதாக ஒரு வார்த்தை என்ன பண்ணுவா யூஸ் பண்றார். எந்த வார்த்தைனாக்கா என்னங்கோ, நீங்க ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்தாருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு, என்ன காரியம்னாக்கா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் என்னங்கோ ஆயிரம் வருஷம் பண்ணிட்டு சடனாக எட்டாம் வசனத்தை இந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்றாரு, ஏன் யூஸ் பண்ற யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ரொம்ப சிம்பிளான பதில். இப்போ ஏழாம் வசனத்துல எது பத்தி பேசிருக்காரு? வெரி குட், நியாயத்திற்கு பத்தி பேசிருக்காரு இல்லைங்களா? சரி, அந்த வார்த்தையை சொல்லிட்டு நியாயத்தீர்ப்பு பத்தி சொல்லிட்டு அப்புறமா இம்மிடியா எட்டாம் வருஷத்துல ஏன் ஆயிரம் வருஷம் பத்தி யூஸ் பண்றாரு? ஒரு நாள் ஆயிரம் வருஷம் ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு? இப்ப சொல்லுங்க, ஒருத்தருக்கும் சொல்லுங்க. அதனால சொல்றா சொல்லுங்க, சிங்கிள் என்ன இடம் எல்லாம் அப்படி வசனம் இருந்தீங்களா? எங்க இருக்கோம் பாத்தீங்களா? ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றனாக்கா அப்போஸ்தலர் பேதுரு வந்துட்டு நல்லா படிச்சிருக்கார் இல்லைங்களா? அவர் நல்லா தெரியும் என்னங்க, இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு ஒரு நாள் தேவன் என்ன பண்ணிக்கறிப்போம், எஸ் வச்சிருக்காரு. எதுக்காக வச்சிருக்காரு இப்ப சொல்ற பாத்தீங்களா? ஒரு நாள் உங்க நல்லா வச்சுக்கிறேன், அதனால பாருங்க நல்லா வச்சிருக்கார் தேவன். யாருக்காக? நல்லா கொடுக்குறதுக்கே இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிக்க ஒரு நாள் அப்படிங்க. இப்போ அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 31 வசனம், அப்போஸ்தலர் 17:31 பாத்தீங்களா? மேலும் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா தேவனிப்பா ஃபிக்ஸ் பண்ணிருக்கார் இல்லைங்களா? இந்த காரியத்து தான் அப்போஸ்தலர் பேசுறவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்கப்பா, ஒரு நாள் சொல்லிருக்கிறேன், தயவு செஞ்சு நிதானமா சிந்திங்கோ. ஒரு நாள்னாக்கா 24 மணி நேரம் அல்ல, ஏனென்றால் கர்த்தருக்கு வந்துட்டு ஒரு நாள் என்னங்கோ எஸ் இல்லைங்களா? அதனாலே இந்த நியாய தீர்ப்பு நாள்னாக்கா எவ்வளவு வருஷம் நீங்க சொல்லுங்க, எவ்வளவு வருஷம் நியாய தீர்ப்பின் நாள்னா எவ்வளவு வருஷம், எஸ் ஆயிரம் வருஷத்தை பத்தி தான் பேசுறோம். அதனாலே இங்க வரைக்கும் என்ன படிச்சோம், ரெண்டு பேரும் மூணாவது அதிகாரத்துல பார்த்தா இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை அப்படின்றது பரோஷம் பத்தி படிச்சோம். அப்புறமா ரெண்டாவது ஒரு காரியத்தை படிச்சு படிச்சோம், என்னன்னா அவர் ரெண்டாவது வருகையில வந்து எந்த காரியத்தை செய்ய போகிறார் இல்லைங்களா? எந்த காரியத்தை செய்யறாரு? எஸ் நியாய தீர்ப்பு பண்ண போகிறார். அந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு வருஷம், எஸ் இதுதான் பாயிண்ட். என்ன பண்ணிருக்கோம் இப்போ வரைக்கும் படிச்சது கரெக்டுங்களா? என்னங்க, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில வந்து ஆயிரம் வருஷத்துல எல்லா ஜனலுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ நியாய தீர்ப்பு பண்ண போகிறார். சரி, இப்போ நியாய தீர்ப்பு என்ன, நியாய தீர்ப்பு என்ன, இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து எனக்கு வெள்ளி சிங்காசனம் உட்காந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு புஸ்தகத்தை ஓபன் பண்ணி கியூல நிக்கிற எல்லா ஜனங்களுக்கு பண்ணிட்டு ஒருத்தர் பொருளுக்கு போங்க இன்னொருத்தர் நற்கத்துக்கு போங்கன்னு அனுப்புறாரா? சரி, என்ன இன்னைக்கு நான் சொல்லுங்க, பதங்கள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. நீங்க என்னென்ன காலத்துல என்ன பவா செஞ்சு கிறிஸ்மஸ் நாள் எவ்வளோ நல்லா அடிச்சு அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் கடை கொடுக்குறேன் இப்படியா? சரி, பார்க்கலாம்.
வெரி குட் இல்லைங்களா. சரி பார்க்கலாம். பிறகு அதே காரியத்தை வந்துட்டு அடுத்த வருஷத்துல என்ன பண்ணுங்க நமக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அப்படின்ற 1000 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் கரெக்டுங்களா. ஜட்ஜ்மெண்ட் பீரியட் என்னங்க 1000 வருஷம். சரி 1000 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் என்னதான் பண்ண போறார் படிங்க. 10வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஆ 10வது வசனம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் கை இருக்கும். என்ன நாள் வரும் கர்த்தருடைய நாள் சொல்றாரு இல்ல நாட்கள் சொல்றாரு கவனிங்க இல்லைங்களா. கர்த்தருடைய நாள் இல்லைங்களா. கர்த்தருடைய நாள் எவ்வளவு வருஷம் எஸ் இப்போ கர்த்தருடைய நாள் பதிலாக 1000 வருஷம் பண்ணிட்டு அந்த வசனம் படிங்க மிஸ்டர் போட்டு பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்க பாருங்க இல்லைங்களா. என்ன சொல்றார் அந்த நாள் 1000 வருஷம் பண்ணிட்டு எப்படி வருமா திருடன் வர்றது போலே வரும் சொல்லிட்டார் இல்லைங்களா. இப்ப திருடன் எப்படி வர சொல்லாமல் வர அத்தா பாருங்க யாருக்கும் தெரியாமல் அந்த சீக்ரெட் பிரசன்ஸ். அதான் பிரதர் ரசல் தம்முடைய ரீப்ரிண்ட்ஸ் தம்முடைய வால்யூம்ல யூஸ் பண்ணும் போதோ அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ற சீக்ரெட் பிரசன்ஸ் சீக்ரெட் பரோஷா என்ன பண்ண அறிப்பா இப்ப யூஸ் பண்றாரு இல்லைங்களா. அதனாலே என்னங்கோ சூரியன் போலே வராரு யாரோ இயேசு கிறிஸ்து கரெக்டுங்களா. மலாக்கி 4வது அதிகாரம் 2வது வசனம் படிக்க வந்துட்டு மலாக்கி 4வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. மல்கியா கரெக்ட் சாரி மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம் எனக்கோ நீதியின் சூரியன் உதிக்கும் இல்லைங்களா. இப்ப நீங்க சொல்லுங்க சூரியன் எப்படி உதிக்கிறது ஒரே வாட்டி திடீர் வந்துடுமா எப்படி வரும் எந்த டைம்ல சூரியன் உதிக்க ஸ்டார்ட் ஆகும் அதிகாலை எவ்வளவு மணி 4 மணியா 4 மணி 5 மணியா சரி. இப்போ இதே கேள்வி இன்னொரு ஆங்கிள் கேட்கற பாருங்க புது வருஷம் நியூ இயர் எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா அது கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. அதான் பாருங்க நாளுடைய பிகினிங் 12:00 மிட் நைட்ல ஸ்டார்ட் ஆகும். ஆனா சூரியன் உதிக்கிறது ஜனங்களுக்கு அது எப்போ தெரியும் தெரியுங்களா. நீங்க சொன்ன மாதிரி 4 மணிக்கு யாரை எழுந்திருப்பாரோ அவருக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோதான் என்ன என்ன இருக்கும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். 6 மணிக்கு யார் எழுந்திருப்பாரோ அவ்வளோதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா. ஆனா 12 மணிக்கு எல்லாருக்கும் என்ன எடுப்போம் தெரிஞ்சிடும். அப்படின்னா இயேசுக்கு சார் 2வது வரைக்கும் வந்துட்டு ஒரே ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுல கம்ப்ளீட்டாக எல்லா ஜனங்களுக்கு ரிவீல் ஆகுதுல அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் என்ன வைப்போம் ரிவீல் ஆகும். ஆனா நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் மிட் நைட் இல்லைங்களா. 12 மணிக்கு என்ன வச்சுப்போம் படிக்கும் மத்தையோ 25வது அதிகாரம் மேத்யோ 25th chapter மத்தையோ 25வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் பாத்தீங்களா. எப்போ மிட் நைட் இங்கிலீஷ்ல படிச்சா நடு ராத்திரினாக்கா மிட் நைட் அதான் பாருங்க 12 AM இல்லைங்களா. அந்த டைம் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அந்த நாள் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா அந்த டைம்ல கரெக்டாக ஏசு டைம் கீப் பண்ண பார்த்தீங்களா. நியூ இயருக்கு யார் என்ன தூங்கவே மாட்டார் பாருங்க இல்லைங்களா. 12 அடிச்ச உடனே என்ன எல்லா இடத்துல ஓ புது நாள் என்னாச்சுப்பா இல்லைங்களா. புது நாளுக்கு வேணா புது வருஷத்துக்கு போகும்போதே பாவா செஞ்சு என்ன பண்ணுறதா போகிறது இல்லைங்களா. சரி ஓகே அதில் பார்க்கும்போது என்னங்க பைபிள் ஏதோ தெளிவாக கொடுத்துருக்கு அதனால மிட் நைட் இல்லைங்களா. இப்போ படிக்கிட்டு இகோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு என்னங்க அது எப்படி சொல்றீங்க அங்கே கொடுத்துருக்காரா நீங்கள் எப்படி சேர்த்து போட்டிருக்கா சேர்த்தப்பட்ட வசனமா இதோ மணவாளன் பிஹோல்ட் த பிரைட் குரூம் இங்கிலீஷ்ல வரும் இல்லைங்களா. பிஹோல்ட் த பிரைட் குரூம் கமத்தில் பிஹோல்ட் த பிரைட் குரூம் நாங்கள் இங்கே தான் என்னங்க மணவாளன் இருக்கிறார் இல்லைங்களா. இன்னொரு வசனம் இருக்க பாருங்க ஏன்னா இதே மாதிரி இயேசு கிறிஸ்து அப்புறமா யோவான் ஸ்நானிக்கன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம் படிக்கிறார். ஆ மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம்
சமீபமாக இருக்கோன்னு இல்லைங்களா, சமீபத்திருக்கோம்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்படி என்றால் ரிபென்ட் யூ ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்றது என்ன மீனிங், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கோம் மீனிங் என்ன, நியரங்க எவ்வளவு நியரம், ரொம்ப நியரம், வாசல்படி நீங்க தட்டுறாரு அவ்வளோ நியர் அவ்வளோ கிட்டே அனுப்பிட்டு சரிங்களா. சரி இதுக்கு பதிலுக்கு கொடுத்துருக்க சரிங்களா. பிறகு இந்த வார்த்தை யார் யூஸ் பண்ணுறா, யோவான் ஸ்நானிக்கன் இல்லைங்களா. பிறகு இது இது சொல்லிட்டு அப்புறம் ஆறாம் வசனம், எப்போ யோவான் ஸ்நானிக்கன் தியானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரோ இல்லைங்களா, முக்கியமாக இயேசு கிறிஸ்துடைய இது பேப்டிசம் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அங்கிருந்து செலெக்ஷன் ஆயிடுச்சுப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்றால் என்னங்கோ கிட்டே இருக்கோ இல்லைங்களா. நேற்று அந்த வார்த்தையை வரும்போது பைபிளில் எந்த ஆங்கிளில் பேசுறாருன்னா ரொம்ப என்னங்கோ ரொம்ப கிட்டே இருக்கட்டும் இல்லை என்னங்கோ ஏற்கனவே இங்கே இருக்கோம் இங்கே தான் இருக்கிறேன்ட்டு நாங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம்ட்டு அந்த ஆங்கிளில் இருப்போம் இப்போ யூஸ் பண்ணுறோம். அதனால கர்த்தருடைய நாள் எப்படி வரும், இப்போ திருடன் வருகிற விதமாக ஆல்ரெடி ஏற்கனவே வந்திருக்கும் சொல்றாரு இல்லைங்களா. சரி அந்த திருடன் விதமாக வந்து என்ன பண்ணுவார் பாருங்க, கர்த்தருடைய நாள் சொன்னார், கர்த்தருடைய நாட்களை என்ன பண்ணலப்பா யூஸ் பண்ணல, நாள்னாக்கா ஒரு 1000 வருஷம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேர் மூணாவது அதிகாரம் 10வது வசனம் ஏனங்கோ அப்பொழுது வானங்கள் எப்படி போயிடுமா, மணமணம் அப்படியே போயிடும். அப்புறமா என்னங்கோ பூதங்கள் வெந்து உருகி போவோம் இல்லைங்களா. அப்படின்றது என்னங்க வானங்கள் போயிடும் பூமி போயிடும் அப்படின்னு என்ன மீனிங்க, இன்னைக்கு இருக்கிற ஒரு தீங்கு நிறந்த ஒரு உலகம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், இதுதான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு பண்ண போறான்னு என்ன மீனிக்கிறீங்களா, இப்பொழுது இருக்கிற ஒரு தீங்கு நிறந்த ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுவாரிப்பா அழிக்க போறார், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அழிக்க போறார். இது பதிலாக புது வானம் புது பூமி என்ன பண்ணுவாரிப்பா, இதுதான் நியாய தீர்ப்பு இல்லைங்களா. சரி அதனால இப்ப என்ன பார்த்தோம், நியாய தீர்ப்பின் நாள், அதுக்கு கொடுத்துருக்கிற வேற பேர் என்னன்னா கர்த்தருடைய நாள். என்ன பண்ணாரோ அந்த வார்த்தை கொடுத்தாரு கரெக்டுங்களா. சரி இப்போ இதே வார்த்தை இன்னொரு வார்த்தை நாங்கள் படிக்கலாம், எங்கே கொடுத்துருக்கலாம்னாக்கா அதே அதிகாரத்தில் 12வது வசனம் படிக்கிட்டு பார்க்கலாம். 12th verse என்னங்க இப்போ எந்த நாள் பற்றி பேசுகிறார், அந்த வசனத்தில் என்ன கொடுத்துருக்க அவ்வளோ மட்டும் சொல்லுங்க. என்ன சார், எஸ் வெரி குட், தேவனுடைய நாள். இதுக்கும் முன்னாடி படிச்ச வருஷத்துல எந்த நாள் பத்தி பேசினார், கர்த்தருடைய நாள். பாருங்க சேம் கர்த்தருடைய நாளுக்கு பண்ணிட்டு கொடுத்துருக்கிற இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா, தேவனுடைய நாள். அப்படி என்றால் தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள், 1000 வருஷம், 2வது வரிகை, இதெல்லாம் என்னங்க ஒண்ணுதான். ஆனால் தேவன் யூஸ் பண்ணிருக்கிற விதவிதமான டர்ம்ஸ் அவ்வளோதான் இல்லைங்களா. அதில் பாருங்க இப்போ படிக்கலாம் படிக்கிட்டா பாருங்க சேம் வார்த்தை, வானங்கள் வெந்து என்னடோ அப்புறமா பார்த்தீங்களா பூதங்கள் எனதோ எருந்து உருகிப்போ புதிய வானம் புதிய பூமி. அதனால கர்த்தருடைய நாளைக்கு
பைபிள்ல கொடுத்திருக்க இன்னொரு பேர் என்னன்னா பார்த்தா என்னங்க தேவனுடைய நாள் இல்லைங்களா. அதனால பாருங்க இப்ப சம்மரி பார்க்கலாம் இல்லைங்களா. என்ன பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் பரோஷியா, இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாவது இலை வந்து செய்ய போகிற காரியம் அப்படின்றா நியாய தீர்ப்பு, அது எவ்வளவு வருஷம்? எஸ் அதுக்கு கொடுத்திருக்கிற இன்னொரு பேர் என்னங்க கர்த்தருடைய நாள். அதை கொடுத்திருக்க இன்னொரு பேர் என்னங்க தேவனுடைய நாள் இல்லைங்களா. அதனால இதெல்லாம் ஆயிட்ட அப்புறமா தான் என்னங்க அவருடைய புதுவானம் புது பூமி எதிர்பார்க்கப்படுகிறோம் இல்லைங்களா. நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ அர்த் வேர் இன் டுவெலத் ரைட்டஸ்னஸ் இல்லைங்களா. சரி இப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ஒரு ஐடியா அப்போஸ்டல் பேதுருக்கு எப்படி வந்துச்சு? கர்த்தருடைய நாள் பற்றி பேசுகிற பார்த்தீங்களா, அவர் எங்கோ படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கர்த்தருடைய நாள் பற்றி தேவடைய நாள் பற்றி அப்போஸ்டல் பேர் இங்கே சொல்கிறாருனாக்கா இவ்வளோ ஒரு ஃபர்மாக சொல்கிறாருனாக்கா இந்த நியாய தீர்ப்பு நாளை பற்றி அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம் எங்கோ படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதனால எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல என்ன பண்ணிக்கிறோம் கர்த்தருடைய நாள் பற்றி பிடிச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால சில ஒரு வசனங்கள் படிக்கலாம் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் இல்லைங்களா. அதனால யோவேல் 1:15 வசனம் படிக்கும். யோவேல் 1:15 வசனம் படிக்கலாம். 15th வர்ஸ். அந்த நாளை நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. என்னங்க பாருங்க இதே வார்த்தை யூஸ் பண்றாரு அந்த நாள் என்னங்க ஐயோ சொல்லிட்டாரு. ஏன் ஐயோ சொல்றாரு? ஐயோ நாக்க என்னங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காரியமே கிடையாது. அதுல இருக்குதே ஒரு டிஸ்ட்ரக்ஷன். கர்த்தருடைய நாளுக்கு ஐயோ அது எங்க சமீபமாக இருக்கோ சமீபமாக இருக்கோ என்ன மீனிங்கோ அது வந்து இருக்கோ கவலைப்படாதீங்க நீடா ஆல்ரெடி வந்துச்சு நீட்டி படிக்கிறார் அப்படியே எனக்கோ அது எப்படி வருதா இப்போ சங்காரம் போல வருதா இல்லைங்களா. இட் ஷல் கம் ஆஸ் எ டிஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த ஆல்மைட்டி சொல்றாரு இல்லைங்களா. அதனால அது வந்துட்டு சமாதானத்தின் நாள்ன்னு சொல்றதே இல்லை இல்லைங்களா. அது என்னங்கோ இட் இஸ் எ டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு இல்லைங்களா. யாருன்னு வரும் தேவன்ல வருமா இல்லைங்களா. அப்படியே அதே அதிகாரத்துல என்னங்கோ படிங்க சார் அதே ரெண்டாவது அதிகாரம் 1:2 பைபிள்ல படிங்க. குடிகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கழிப்பூர்னு சொல்றாரா எப்படி சொல்றாரா லேட் எவ்ரிபடி ட்ரெம்பல் சொல்லிட்டாரோ இல்லைங்களா. என்னங்கோ அவ்வளோ என்னங்கோ என்ன ஃபிரஷஸான ஒரு நாள் பயங்கரமான நாள் பார்த்தீங்களா. அதனால இந்த நாள் அப்படின்றால் என்ன நாள் அதா எவ்வளோ வருஷம் எஸ் அந்த 1000 வருஷம் எப்படி இருக்கு இப்போ அப்படிங்க அப்படியா என்னங்கோ அது வெளிச்சம் இல்லைங்களா. சந்தோஷமான நாள் சொல்றாரா எப்படி இருக்கும் இருட்டு இருள் அப்படின்றது என்னங்கோ கம்ப்ளீட்டா என்ன மூடி இருக்கும் இப்போ டார்க்னஸ் இல்லைங்களா. 12 midnight எப்படி இருக்கு பாக்குறதுக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா எப்படி இருக்கும் இருட்டுதான் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கு என்ன டைமோ இருக்கோ அதுதான் சொல்லிட்டாரு படிக்கிட்டு அப்படியே எனக்கோ மொப்பு மந்தாரமான நாள் அப்புறம் சேனைகளுக்கு முன்னே என்ன இடுவாரா சத்தம்
இல்லைங்களா? He shall shout before his army னு சொல்றாரு. அப்புறமா அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்யிறதற்கு வல்லமை உள்ளது. பாத்தீங்களா அவருடைய சவுண்ட் எப்படி இருக்குதா, அவர் ஆர்மி எப்படி இருக்குதா? அவர் ஆர்மி முன்னாடி கமாண்ட் கொடுத்தா அந்த ஆர்மி எல்லாம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுமா இருக்கும் கேட்குமோ சொல்லிட்டாரு. யார் இந்த ஆர்மி? இதெல்லாம் அடுத்த ஒரு இதுல என்ன பண்ணலாம், செகண்ட் செஷன்ல எனக்கு பார்க்கலாம். நீங்க அதில் பார்க்கும் போது கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும், இட் இஸ் எ டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், மொப்பு மந்தாரமான நாள் சொல்லிட்டாரு இல்லைங்களா. இதுல ஆமோஸ் படிங்கோ 5:18 20 ஆமோஸ் 5:18-19:20 அதனால உங்களுக்கு என்னப்பா பெனிஃபிட்டோ, ஒன்றும் பெனிஃபிட் இல்லை இல்லைங்களா. அதில் வந்துட்டு ரொம்ப என்னங்க ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு ஜட்மெண்ட்டாக இருக்கும் சொல்லிட்டாரு. என்னங்கோ வெளிச்சமா இராமல் எப்படி இருக்குமா, இப்போ டோட்டல் டார்க்னஸ் இல்லைங்களா. இருட்டில் போக முடியுமா, யோசனை பண்ணுங்க, இருட்டில் என்னங்கோ போகவே முடியாதோ, வழியே தெரியாதோ. அப்படியே இந்த நாளில் ஜனங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன பண்ணுன்ட்டு ஒன்று கூட என்ன இல்லையப்பா, ஒன்று கூட தெரியாது. என்னென்ன மாதிரி முட்டாள் மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காரு பாருங்க இன்னைக்கு இல்லைங்களா. என்னென்ன எடுத்திருக்காரு, யார் யாருக்கு என்னென்ன எஃபெக்ட் ஆகும்ட்டு ஒன்று கூட என்ன பண்ணுறது இல்லையப்பா, யோசனையே பண்ணுறது இல்லை. அதனாலே இந்த நாள் எப்படி இருக்குதுனாக்கா டோட்டல் டார்க்னஸ், எல்லாரும் எப்படி தான் போயிருந்துருக்காருனாக்கா சாத்தான் எல்லா கண்களும் என்ன பண்ணிக்கிறப்பா போனா யார் வந்தாரா, கடி இல்லைங்களா. கடினால தப்பிக்க முடியுமா, கடினால என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது இல்லைங்களா. ஏன் சொல்லுங்க, அதை பிடிச்சாதானே ஓடுமே இருக்கலாமே, கடி பிடிச்சாதானே, கடில இந்த தப்பிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க, ஓடினே இருக்குமா, ஓடி எல்லாம் நல்லா தெரியும் சொல்லுங்க, சுத்தினே இருக்கோம் சரி. மரத்துக்கே ஏறணும், இப்ப கடி கடி வந்து பிடிச்சிச்சனாக்கா மரத்துல ஏறினான் என்ன ஆகும், அது மரத்துல கூட ஏறும், மலை மேல ஏறினா அது கூட அங்கே வரும், தண்ணியில பிடிச்சிட்டா அங்கே கூட வரும். பின் என்ன பண்ணும், நீங்க எல்லாம் யாரும் ஸ்கூலே போகல கரெக்டா சொன்னீங்க பாத்தீங்களா என்னங்க சத்தம் ஒரு மாதிரி என்னங்க படுத்துட்டோம் இந்த மூச்சே விடக்கூடாது இல்லைங்களா அந்த டைம்ல தான் அந்த கரடி ஒரு பாத்துட்டு அப்படியே என்ன விடுமா போயிடும் இந்த அதுதான் உங்களி ஒன் எஸ்கேப் அதனால பைபிள்ல இந்த கரடி ஒரு எந்த ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு கிடையாது பாபிலோனை கேப்சர் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் என்ன பண்ணிருக்க முற்றுக்கப்பட்டார் தெரியுங்களா பைபிள்ல கொடுத்திருக்கா பாபிலோடைய சுவர் நாங்க சொல்றோம் ஏன்னா வாழ்க்கை என்ன சொல்றோம் தமிழ்ல சுவரா தெரியுங்களா நம்முடைய இந்தியாவில் எந்த டேமும் அந்த மாதிரி இல்லை என்னங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய
நதி மேலே ஃபுல் டேம் என்ன பண்ணியிருக்காரு இப்போ கட்டியிருக்காரு, ஃபுல் கம்ப்ளீட் சாலிட் ராக். என்னங்கோ 100 feet ரோடு மாதிரி 100 feet என்ன பண்ணியிருக்காரா, ஒரு திக்கு வால் என்ன பண்ணிருக்காரா கட்டியிருக்கா. யோசனை பண்ணுங்க, 100 feet வாலோ கம்ப்ளீட் பாபிலோனிய நகரத்தை என்ன பண்ணிருக்காரா கட்டியிருக்கனாக்கா அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நேஷனை பண்ணிட்டு யாரும் கேப்சர் பண்ணவே முடியாது. ஆனால் மேதோ பர்ஷியனை பண்ணிட்டு டிசைட் பண்ணார் பாருங்கோ, அவர் மைண்ட் என்ன பண்ணல, சேஞ்சே பண்ணல. வசனத்தில் பைபிளை கொடுத்துருக்கார், மேதோ பர்ஷியன் பண்ணிட்டு ஒரு வாட்டி டிசிஷன் எடுத்தா அந்த டிசிஷன் ராஜாவே என்ன பண்ண முடியாதோ மாற்ற முடியாது. அதான் கரடி இல்லைங்களா. மனுஷர் பண்ணிட்டு சிங்கத்தின் வாயிலை தப்பி கரடி நிறுத்த மாட்டிக்கொண்ட எப்படி இருக்கும் அந்த மைண்ட், எப்படி இருக்கும் மனுஷோடைய மைண்ட் யோசனை பண்ணுங்க, எவ்வளோ ரிலீஃப் ஆகிருக்கோம். அப்பா சிம்மத்தில் எப்படியோ நாங்கள் தப்பிச்சோன்ட்டு எதிரே திடீர்னு ஒரு கரடி வந்து எப்படி இருக்கோம் இல்லைங்களா. அவர் மனசுக்கு எப்படி இருக்கோம் அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி. சரி இதுலேருந்தே தேவன் ஆயிடுச்சுப்போ. அடுத்து படிங்க சார். அதல்லதே வீட்டுக்குள்ளே வந்து என்னங்கோ இந்த கரடிலிருந்தே தப்பி அப்படியே எஸ்கேப் ஆகி வீட்டுக்குள்ளே வந்து அப்போ ஐயோ போதுப்பா எல்லாம் போதும் இப்போ வர நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டோமேன்ட்டு அந்த சுவர் மேலே கை வச்சா என்ன கழிச்சிச்சு எப்படி இருக்கோ பாருங்க அந்த மனுஷனுக்கு. ஐயோ இல்லைங்களா, எனக்கு ரொம்ப பயங்கரமான ட்ராஜடி, ரொம்ப பயங்கரமான ஷாக்கு. இதுதான் கர்த்தருடைய நாள். எப்படி இருக்கோ ஒரு சுச்சுவேஷனில் எஸ்கேப் பண்ணால் அடுத்த சுச்சுவேஷன் தான் மாட்ட போகிற தவிர இதில் ரிலீஃபே கிடையாது பார்த்திங்களா. அதனால் என்ன சொல்லிட்டார், கர்த்தருடைய நாள். அப்போ சில பேர் என்ன சொன்னார், திருடன் வருது போல வரும் இல்லைங்களா. அதனால தேவனுடைய நாள் அந்த கோவாகிய நாள் எப்படி வரும், இப்படி தான் வரும்னு சொல்லிட்டார். இன்னொரு வசனம் படிங்க, ஜெஃபேனியா 1 ஜெஃபேனியா 1 14 வசனத்திலே 18 வசனம் பயங்கர ஸ்பீடு இல்லைங்களா, ரொம்ப கிட்ட இருக்கிற என்ன மீனிங்கோ ஏற்கனவே வந்துச்சு அந்த வேலை எப்படி போயிருக்க தெரியுங்களா, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்லோவாக எல்லாம் போகிறது கிடையாது. எப்படி போயிருக்கோம் டிவி இன்னைக்கு ஆன் பண்ணுங்கோ நல்ல நியூஸே கிடையாது, டிவியில் ஓடினே இருக்கோம் கீழே பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ். எப்போ பிரேக்கிங் நியூஸ் வருது இல்லையோ அப்போ தான் டிவி பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தாலே எப்படி இருந்திருக்கோம், என்ன பாய்ச்சிட்டு ஒரு என்னங்கோ ஜனங்களுக்கு ஆர்வம் இருந்தது. இன்றைக்கி என்ன இருக்கோ பிரேக்கிங் நியூஸ் வரலனாங்க தான் ஆர்வம் இருக்கு. என்ன ஆச்சுப்பா இன்றைக்கி ரொம்ப சமாதானம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் பிறகு எப்படி இருக்கும், இட் ஷல் கம் ஃபாஸ்ட். அப்புறமா என்னங்கோ பராக்கிரமசாலிகள் எப்படி அழுவாரா மனக்கசந்து அழுவார்கள். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் செஷன்ல. யார் இந்த பராக்கிரமசாலிகள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய என்னங்கோ லெவலில் இருக்கிறவர்கள் என்ன ஆயிட்டாரோ எல்லாம் என்னங்கோ பிச்சைக்காரர்கள் மாதிரி லெவலில் வந்திருக்காரு அழுகிறார். அப்புறமா நெக்ஸ்ட் என்னங்கோ அந்த நாள் சமாதானத்தின் நாள்னு சொல்லவே இல்லை, அந்த நாட்களும் கூட சொல்ல என்ன சொல்ற அந்த நாள் அந்த 1000 வருஷம் எப்படி இருக்கும் உக்ர கோபத்தின் நாள். அப்புறமா and alarm against the fence cities and against the high towers twin tower illinga fence cities sollara romba enango bandobasta irukra ella naatkalige enango ayyo nu sollitar illinga adale iniki romba vasadiya irukra naad endha naad Switzerland America Russia ella epdi irukku ana apdi vechirukke epdi vechirukke enna solla yurukda ayyo
இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவன் அந்த டிஸ்ட்ரக்ஷன் விட போகிறார். அடுத்த நெக்ஸ்ட் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த கடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். பாத்தீங்களா, குருடர்கள் போலே நடக்கணும் அப்படிதான் தேவன் நம்பினாரிப்பா. அதனால என்ன சொல்றார், இட் இஸ் எ டே ஆஃப் டார்க்னஸ், அது வெளிச்சமே கிடையாது, இருட்டின் நாள்னு சொல்லிட்டார். அப்படின்ற என்ன வெளிச்சம் இருக்கும், ஆனா ஜனங்களுக்கு கண்ணே இல்லாதனால குருடர் போல என்ன இருக்கார் இப்போ இன்னைக்கு ரொம்ப இந்த வேலை செய்யறதுக்கு அந்த பொண்ணு வெள்ளிகள் என்ன பண்ண மாட்டாருப்பா, அவருக்கு லைஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லைங்க அதான் பார்க்கும் போதும் என்னங்கோ போன வரந்தோ இந்தியாவில் என்ன பண்ணாரோ நம்ம அம்பானி, அம்பானி என்ன பண்ணாரோ வீட்டில் ரெண்டு கல்யாணங்கள் என்ன பண்ணாரோ செஞ்சார் இல்லைங்களா. அந்த ரெண்டு கல்யாணம் செய்யறதுக்கு என்னங்கோ நியர்லி மோர் தென் 600 crores என்ன பண்ணியிருக்காரா செலவு பண்ணியிருக்காரு. யோசனை பண்ணுங்க, மோர் தென் 600 crores இல்லைங்களா, அவ்வளோ கோட்டி இல்லைங்களா. ஆனால் இந்த ஃபியூச்சர் வரப்போகிற நாட்களில் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது இல்லைங்களா. அடுத்த சிஸ்டர் படிங்க நினைக்க அப்படியே எனக்கு ஜெகேரியா 14:1-2 படிக்கும். ஜெகேரியா 14 அதிகாரம் 1 2 வசனம் படிங்க அப்படியே. பார்த்தீங்களா, கர்த்தருடைய நாள் வருகிறது, உங்களுக்கு கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். பாத்தீங்களா, எருசலேமுக்கு விரோதமாக இல்லைங்களா யுத்தம் பண்றதுக்காக தேவன் சகல ஜாதிகளின் என்ன அறிப்பா சேர்த்துவா. அப்புறமா நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரின் பாதி மனுஷர் சிறைப்பட்டு கர்த்தருடைய நாள் இல்லைங்களா. இன்னொரு வசனம் படிங்க, மலாக்கி 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள், பயங்கரத்துக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பாத்தீங்களா, பயங்கரமான நாள் சொல்லிட்டார். அதனால பார்க்கும் போது அதாலே இந்த பேதுருல வருகிறவரு கர்த்தருடைய நாள் இல்லைங்களா. அப்புறமா தேவடைய நாள் எல்லாம் வந்துட்டு அப்போஸ்தல பேதுரு எங்கிருந்து எடுத்திருக்காருனாக்கா பழைய ஏற்பாட்டில் அதனால சொல்லிட்டார் இல்லைங்களா. என்னங்கோ நான் எதுதான் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ்க்கு கொண்டு வரேன்னாக்கா அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தைகள், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் என்ன பண்றீப்பா நினைவுக்கே கொண்டு வரேன்ட்டு இந்த ஒரு கொட்டேஷன் செங்கிலே எடுத்திருக்காருனாக்கா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய வசனங்கள். அதனால என்ன படிச்சோன்னாக்கா 2 பேதுரு 3 அதிகாரத்தில் இயேசுக்கு ரெண்டாவருக்கே அவர் செய்ய போகிற காரியம் அதான் நியாய தீர்ப்பு, அது 1000 வருஷம். அதுக்கு தான் தேவன் பைபிளில் கொடுத்துருக்கிறதோ பேர் என்னன்னா கர்த்தருடைய நாள், அப்புறமா தேவனுடைய நாள் இல்லைங்களா. இப்போ ஒரு எவ்வளோ சாட்சி பார்த்தோம், 2 சாட்சிகள் இல்லைங்களா. அதனாலே வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் அதில் வருகிற 1000 வருஷம், அப்புறமா 2 பேதுரு 3 அதிகாரத்தில் வருகிற 1000 வருஷம், ரெண்டும் என்ன வைப்போம் ரெண்டும் ஒன்றா இல்லைங்களா. இப்போ என்ன சொல்லிட்டார் இயேசு கிறிஸ்து, எவ்வளோ சாட்சி தேவை நமக்கு, 2 இல்லைனாக்கா 3. சரி, இப்போ 3வது சாட்சி வரலாம் இல்லைங்களா. யாரப்போ இந்த 3வது சாட்சியை நான் பார்த்தா அப்போஸ்தலர் பவுல். அப்போஸ்தலர் பவுல் இந்த 1000 வருஷத்தை பற்றி இன்னொரு சாட்சி கொடுப்பார் இல்லைங்களா. அப்படி என்றால் பேதுரு சொன்ன ஒரு வார்த்தைக்கு யோவான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒத்து வர மாதிரி தெளிவான ஒரு சாட்சி யார் கொடுக்குறாங்கக்கா அப்போஸ்தலர் பவுல். எங்கே கொடுத்துருக்கானாக்கா 1 தெசலோனிக்கர், அப்புறமா 2 தெசலோனிக்கர், அப்புறமா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கா. அதாலே 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய நாள் எப்படி வரையப்பா, அப்போதான் என்ன படித்தோம் பேதுருல என்ன சொல்கிறார், கர்த்தருடைய நாள் எப்படி வருமா இல்லைங்களா. சேம் வார்த்தை
பேதுரு யூஸ் பண்ண வார்த்தை தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாருப்பா யூஸ் பண்ணுறாரு. எப்படி எப்படி ரெண்டு பேர் என்ன பேசிக்கொண்டு எழுந்தாரா? எப்படி ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதிருக்காரா? நல்லா தெரியும். அவர் தான் பேதுரு காப்பி அடிச்சிருக்கா. ஓகே, ஸோ அதனால அவர் தெரியும். சரி, இதுக்கு வரைக்கும் பேதுருவே சொல்றார் என்னங்கோ அப்போஸ்தல பவுலுடைய நிருபங்கள்ல நான் படிச்சிருக்க வேண்டிய யார் சொல்றா தெரியுங்களா? பேதுருவே சொல்றார். எங்க சொல்றா தெரியுங்களா? ரெண்டு பேதுரும் மூணாவது அதிகாரத்தை சொல்றாரு. பிடிங்க, ரெண்டு பேதுரும் மூணாவது அதிகாரம் 15 வசனத்துல 16 வசனம் நிறைய அப்புறமா எல்லா நிருபங்கள்ல எதை பத்தி பேசிருக்கா? நாங்க தான் படிக்கல இல்லைங்களா? அதனால எல்லா புக்ல இது பத்தி அவருடைய ராஜ்யம் அவர் வரும் போதும் என்னென்ன காரியத்தை செய்ய போகிறாட்டி இதெல்லாம் வரைக்கும் பேதுரும் சாரி அப்போஸ்தலர் போல் என்ன பண்ணிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? நிறைய பேசியிருக்காரு. அப்புறமா என்னங்க அவர் எல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் எழுதியிருக்கிற நிறைய விஷயங்கள் அறிகிறதுக்கு என்னங்க அப்படின்னு என்னங்க கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ ஹார்ட் டீச்சிங்ஸ் யார்தோ அப்போஸ்தல பவுலுடைய டீச்சிங்ஸ் உக்காந்து நல்ல கவனத்தோடு கேட்டால் தான் என்னங்க புரியும். இல்லைனாக்கா கேஷுவலாக உக்காந்து அப்படியே கேட்டால் அது என்ன ஆகுது இல்லையப்போ அது புரியாதோ? அப்படி ஸ்ட்ராங் ரைட்டிங்ஸ் யார்தோ அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனம் கூட இருக்கோ எங்கே எங்கே இருக்கோ தெரியாது. அங்கே இருக்கோ என்ன சொல்கிறேனாக்கா அவருடைய வார்த்தை ரொம்ப என்னங்கோ ரொம்ப அவ்வளோ பலமாக இல்லை ஆனால் நெற்றுகள் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஏன்றால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் யார் கொடுத்தா தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு. அவருடைய லெட்டர்ஸு என்னங்கோ அப்போஸ்தலர் பீட்டர் என்ன பண்ணுவார் இப்போ அப்ரிஷியேட் பண்ணுற பிறகு என்னங்கோ சபை குவாலிட்டி பில்லர் யாரோ யாக்கோ பேதுரோ யோவான் பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்ற பாருங்க பேதுரு அப்போஸ்தல பவுலுடைய ரைட்டிங்ஸ் என்ன பண்ணுவார் இப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. அப்புறம் மிஸ்டர் யாரோ கல்லாதவர்கள் உறுதி இல்லாதவர்கள் என்னங்க மற்ற வேத வாக்கியங்களையும் புரட்டிக்கிறத போல என்னங்க புட்டுருக்குதுண்ணா என்ன புரிட்டு இருக்குதா அப்படின்னு என்னங்க ஸ்பின் போட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா அப்போஸ்தலர் பவுல் அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்லியிருக்காருன்ட்டு என்ன பண்ணுறது இப்போ இல்லைங்களா? அதுவும் அவரே சொல்லிட்டாரு. யாரோ வந்து சொன்னால் அப்போஸ்தலர் பவுல் இப்படி சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க நம்பாதீங்கன்னு அவரே சொல்லிட்டார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப என்ன பண்ணியிருக்காரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. அதனால யாரெல்லாம் இந்த வசனங்கள் யாரும் டெஸ்ட் பண்ணுறாருனாக்கா சொல்லிட்டார் வேதத்தை என்னங்கோ இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வசனத்தில் ரெண்டு பேரும் மூணாவது அதிகாரத்தில் நம்ம கொடுத்துருக்கிற வார்னிங் என்னங்கோ கடைசி நாட்களில் யார் வரா இருப்போம் பரியாசகராக வரார். அதனால இதெல்லாம் எப்படி இருக்கோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைங்களா? நீங்கள் சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு அது பிரகாரமாக என்ன பண்ணுவீங்க நடுங்கன்னு சொல்லிட்டார். அதனால இது நமக்கு தான் டெஸ்ட் இல்லைங்களா? அதனால இப்போ அப்போஸ்தலர் பவுலுக்கு வரலாம். எனக்கோ அப்போஸ்தலர் பவுல் வந்துட்டு இது பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்றது என்ன இல்லை இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப படிக்கும் 1 தீசலோனிக்கர் 5 அதிகாரம் 3 வசனம் படிக்கும். 1 தீசலோனிக்கர் 5 அதிகாரம்
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போதே கர்த்தாவை ஆண்டவருக்கு வேதனை வருகிறது போல அழிவு சரியாய் அவர்கள் மேல் வரும். பாத்தீங்களா, அந்த அழிவு எப்படி வருமா? இப்போ சடைக்கு இல்லைங்க, ரொம்ப சடனாக வந்துடும் ஃபில்டர் இல்லைங்களா. இப்போ அந்த பெயின், அந்த டெலிவரி பெயின் வரும் போது எப்படி வரா? சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்க, ஒரே மாட்டே என்ன வருது இல்லை, இப்போ வருது இல்லை இல்லைங்களா, விட்டி 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 வரும் இல்லைங்களா. ஆனால் போக 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 என்ன ஆகிடும், அந்த பெயின் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும், அந்த ரிலீஃப் உடையோ கேப்போ ரொம்ப கம்மியாகினே வரும் இல்லைங்களா. அதுதான் அப்படி தான் அந்த உலகத்தில் இந்த ஒரு தீங்கு என்னங்க கர்த்தருடைய நாள் வரும்போது எப்படி இருக்குமா? சமாதானம் இல்லை. எப்போ சமாதானம் அது சொல்கிறோமோ அப்போவே என்ன ஆகிடும் இல்லைங்களா, சொல்கிறாங்க ஐயோ பெயின் வந்துச்சு பெண் வச்சு வாங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அப்படிதான் இல்லைங்களா. அதில் திடீர்னு என்ன ஆகிடும் சொல்ல முடியாது. அப்படிதான் உலகத்து மேலே என்ன வந்துடும் இல்லைங்களா, கர்த்தோடைய நாள். இதே வார்த்தை பேதுரு என்ன சொன்னார், எப்படி வர்றாரு கர்த்தோடைய நாள் தீவிரமாக வரும், திருடன் எப்படி வரா, சடனாக வர போகிறாங்க அப்படிதான். நீங்கள் கர்த்தோடைய நாள் எப்படி வரும், சடனாக வரும் இல்லைங்களா. அதனால அந்த பிடிங்க அப்படியே மூணு அவசரம் பிடிங்க அப்படியே பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாருனாக்கா, அந்த நாள் உங்க மேல எப்படி வருது இல்லையா, திருடனை போல இல்லைங்களா. அப்படி என்றால் அந்த நாள் பத்தி சபைக்கு ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன் தேவன் ஏற்கனவே கொடுத்திருப்பாரு இல்லைங்களா. அந்த நாள் பத்தி உங்களுக்கு யாரும் சொல்றது என்ன இல்லையப்பா இல்லைங்க, தேவையில்லை. அதனால இட் ஷுட் நாட் கம் ஆஸ் எ ஷாக் இல்லைங்களா, ஆஸ் எ சர்ப்ரைஸ் அப்பான் யூ, பிகாஸ் யூ நோ இட் வெரி வெல் சொல்லிட்டார். அந்த நாள் பத்தி யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், சபை மக்கள், சபை மக்கள் ஆகிருந்தா கண்டிப்பா இது பத்தி கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிருப்பார்கள். அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அதனால பார்க்கும் போது இப்படிதான் என்னங்க ஒன்று திருச்சோதனைகள் அஞ்சாம் அதிகாரத்துல நாலாம் வசனத்தை சொல்றாரு. சரி, இது இந்த சாப்டர் இந்த ரெண்டாவது பத்தி அப்போஸ்தலர் பவுல் எங்க நின்று பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாருனாக்கா நாலாவது அதிகாரம் 15 வசனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ பாருங்க நம்ம சாப்டர் டிவிஷன் இந்த வர்ஸ் டிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு என்னங்கோ அதோ என்ன ரெண்டாவது நூற்றாண்டுல என்ன பண்ணாரோ இந்த சாப்டர் டிவிஷன் எல்லாம் பண்ணார். அதுக்கு முன்னாடி வச்சு சாப்டர் டிவிஷனும் வர்ஸ் டிவிஷன் ஒன்றும் கிடையாது. அதனாலே இது 4th சாப்டர் 15 வர்ஸ்ல படிங்க பார்க்கலாம். இறங்கி வருவார் செகண்ட் கமிங் செகண்ட் பிரசன்ஸ். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் வெளிப்படுத்தல படிச்சோலிங்களா உயிர்த்தல் பத்தி நீங்க என்னங்கோ கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் என்னங்கோ உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து உடனே என்ன பண்ணாரா 1000 வருஷம் என்ன பண்ணிப்பா சண்டா. இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல் என்று எப்படி ஒரு வார்த்தை படித்தோமோ அதே வார்த்தை அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணுவார் இப்போ அவர் தீர்சனிக்கல் எழுதின ஒரு 4:16 பாருங்க. அதனாலே மூன்று சாட்சிகள் அப்போஸ்தலர் யோவான் சொன்ன வார்த்தை பேதுரு என்ன பண்ணுவார் இப்போ சாட்சி கொடுப்பார், பேதுரு சொன்ன வார்த்தை மட்டும் அப்போஸ்தலர் பவுல் சாட்சி கொடுப்பார், அப்போஸ்தலர் பவுல் அப்படியே யோவான் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணுவார் சாட்சி கொடுப்பார். இதுதான் 3 witnesses இல்லைங்களா. அதனால இன்னொரு சாட்சி கூட கொடுத்துருக்காரு அப்போஸ்தலர் பவுல் எங்கே தெரியுங்களா 1 Corinthians 15:22 படிச்சுட்டே வாங்க 22-25 பாருங்க இங்கே கூட அதுதான் சொல்றாரு ரிசரக்ஷன்
ஆதாம்குள்ளே எல்லாம் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லாம் என்ன பண்ணிப்போம், உயிர்ப்பிக்கப்படணும். எல்லாரும் ஒரே வாட்டி ஏஞ்சி வந்துடுறாரா இல்ல? தன் தன் வரிசையிலே இல்லைங்களா, தன் தன் ஆர்டர்ல தான் வரணும் இல்லைங்களா. எப்படி ஆர்டர்ல வரணும், எப்படி ஆதாம்குள்ள எல்லாரும் ஒரே நாள்ல மறுக்கலையோ அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒரே நாள் என்ன வருது இல்லையப்பா, ஏஞ்சி வருது இல்ல. இப்ப ஆதாம்குள்ள மறிக்கும் போதும் எப்படி போனாரோ, பேட்ச் பை பேட்ச் கரெக்டுங்களா. ஒரு பேட்ச் நேற்று போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு பேட்ச் என்ன இருக்கும், ரெடியா இருக்கும், போகிறதுக்கு ரெடியா இருக்கும், நாளைக்கு இன்னொரு பேட்சும் வரும் இல்லைங்களா. அப்படிதான் என்ன பேட்ச் பை பேட்ச் போயிருக்கும். அப்படியே கிறிஸ்துவின் உயிர்த்ததுல இல்லைங்களா, அவர் ரெண்டாவதுல உயிர்த்ததுல எல்லாரும் ஒரே வாட்டி என்ன வருது இல்லைப்பா, ஏஞ்சி வருது. எப்படி ஆர்டர் என்ன, என்ன வரிசை எப்படி கிறிஸ்தன் என்னங்க, முதல் பலன் ஆனவர் கிறிஸ்து. இது யார் முதல் பலன் சொல்லும் போதோ இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. மரணத்தில் முதல் பலனாக இருக்கிற வரப்போகிறது யார் தெரியுங்களா, கிறிஸ்து. கிறிஸ்துவனா கிறிஸ்துவ உண்மையான இயேசு கிறிஸ்து பத்தி பேசல என்னங்க. இப்போ யார் கிறிஸ்து, சபை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் ஆ கிறிஸ்துவன் என்ன பண்ணிருக்கிறீப்பா, எடுத்து கொண்டிருக்கார். அதனால இந்த கிறிஸ்து இவர் தான் முதலாவது உயிர்த்தெழுதலை கொண்டு வருவார். பாருங்க சேம் வார்த்தை தீசலோனிக்கல யூஸ் பண்ண சேம் கான்டெக்ஸ்ட் இங்க அப்போஸ்தலர் பவுல் திரும்பி சொல்றார். படிச்சு அப்படியே பின்பு அவருடைய வருகை இல்லே பிரசன்ஸ், பின்பு அவருடைய பிரசன்ஸ்ல பரோஷாலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கார். அதான் மீதியான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் யார் கொடுத்திருக்காருப்பா, எஸ் எல்லா உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணிக்கிறப்போ மீட்கும் பொருள் கொடுத்திருக்காரு அவருடைய ஜனங்கள். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகிறார், எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் உயிரோ கொடுக்க போகிறது. இதுதான் முதலாவது என்னங்க, இது அடுத்தது உயிர்த்தெழுதல். இதுக்கு முன்னே இருக்கிறது என்னங்க, சபையோட உயிர்த்தெழுதல். அப்புறம் மாஸ்டர் இதுக்கு பின்பு முடிவு உண்டாகும். என்னங்கோ சகல துரத்தனத்தையும் அதிகாரத்தையும் பரிகரித்து என்னங்கோ என்ன ஒப்பு கொடுப்பார். அப்படி என்றால் இந்த ராஜ்யத்துலதான் இந்த உயிர்த்தெழுதல் என்ன நினைப்போம் நடக்கும். அதுதான் என்ன சொல்லிட்டாரோ, தீசலோனிக்கா சொல்லும் போதும் அதான் 1000 வருஷம், பேதுரு சொல்லும் போதும் நியாய தீர்ப்பின் நாள்னு சொல்லிட்டாரு. அதில் பார்க்கும் போதும் அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல தான் எல்லாம் மறித்து போன மனுஷனுக்கு என்ன வந்து இப்போ உயிர்த்தெழுதல் வரணும். ஆனால் ஒரே வாட்டி எல்லாரும் வருது, முதல் சபை, நெக்ஸ்ட் மீதியான எல்லா ஜனங்களுக்கு. அப்புறம் மாஸ்டர் எல்லா சத்துருகளையும் போடும் வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படி என்றால் அவர் ஆளுகை செய்திக்கு எதுக்கு என்றால் எல்லா சத்துருகளையும் என்ன பண்ணிப்போம் பாதத்தின் கீழே போடணும். அப்படி என்றால் 1000 வருஷத்துல அவருடைய ராஜ்யத்துல யார் இருப்பார்கள், சத்துருகள் இருப்பார். அதா கோபத்தின் நாள்ல கர்த்தருடைய நாள்ல அந்த சத்ருகளை எல்லாம் என்ன பண்ணுவோம் அழிக்க போகிறார். எல்லாம் முடித்த பின்பு இந்த ராஜ்யத்தை தேவன் யார் கொடுக்க போகிறார், எஸ் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தேவனுக்கு கொடுக்க போகிறார். அப்ப அப்பதான் என்ன வரும் அப்படிங்க, இன்னொரு இதுதான் கிறிஸ்துவின் சபைக்கு வச்சிருக்கிற இப்போ உயிர்த்தெழுதல்.
இல்லைங்களா? எல்லாரும் பரிசுத்தவான்கள். எப்படி மரணத்துல நின்றுற என்னங்கோ பண்ணாரோ அப்படியே இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில இருக்கிற சபை நிதிரை பண்றதுனாலேப்பா தேவையில்லை. கடைசிய காலம் துவனிக்கும் போதோ என்னங்கோ ஒரு என்னங்கோ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐல என்னடப்பா ரிசர்வேஷன்ல ஏஞ்சி வந்துடுறார் இல்லைங்களா? அதனால இதுதான் என்னங்கோ ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் கடைசி எக்காலம் சொல்லிட்டார் இல்லைங்களா? அதனால பைபிள் எவ்வளோ எக்காலம் இருப்பா? ஏழு எக்காலம். கடைசி எக்காலம் பண்ணக்கா எத்தனாவதா? ஏழாவதோ எக்காலம். ஏழாவது எக்காலம் மூதும் போதும் மறித்தவர் என்ன நிப்பா உரித்தல் வந்துடும் படிக்கும். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 15 வசனம் ரெவலேஷன் 11 chapter 15 verse படிங்க. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 15 வசனம் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. பாத்தீங்களா எப்போ ஏழாவது எக்காலம் ஊதினாரோ இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னாச்சுப்பா இயேசு கிறிஸ்துவுக்கு என்னாச்சுப்பா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்லைங்களா? சரி டிரான்ஸ்பர் ஆயிட்ட உடனே இவர் என்ன வேலை செஞ்சார்? 18 வசனம் படிச்சிட்டார் இல்ல? ஆ பெரியோருக்கும் இன்னொரு 8th verse ல 11th verse படிங்க. 2 Thessalonians 2:8 தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே என்ன பண்ணுவார்? அழிக்கிறார். என்ன அங்கே வாயு சுவாசத்தினால வாயின் சுவாசம் என்னென்ன மீனிங்கோ அப்படியே இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வீட்டில் ஊதி அழிக்க போறாரா? அந்த அக்கிரமக்காரன் இவருடைய வாயின் சுவாசத்தினால என்ன பண்ணுவாரிப்பா அழிக்க போறாரு. யார் இந்த அக்கிரமக்காரன்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து அழிக்க போறாரா? எப்படி? வாயின் சுவாசம். என்ன வாயின் சுவாசம்? என்ன வசனம்? அவர் வாயில என்ன வரும்? வசனம், சத்தியம். சத்தியம் உருட்டி உலகத்துல எல்லா இடத்துல போறதுக்கு அப்புறமா என்ன ஓத்துறீங்களா? அந்த சத்தியன் மூலியமா தான் அந்தி கிறிஸ்து என்ன பண்ண வர இருப்பா? கம்ப்ளீட் அழிக்க போறா. அப்புறமா எனக்கோ வருகையின் பிரசனம் பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல வரும் பிரைட்னஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். ரெண்டாம் வருகையில வந்து ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகும் போதோ அப்போதான் அந்தி கிறிஸ்துடைய அழிவு. இப்படி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறோம் இப்போ? அந்தி கிறிஸ்துனா நாசப்பட போறோம். இதே வார்த்தை வெளிப்படுத்தல படிக்கலாம். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் படிங்க. என்னங்கோ ஒரு தூதன் வானத்துல எரிவு வரணும் கண்டேன். என்ன தூதன் வரும்? மிகுந்த அதிகாரம் உள்ள ஒரு தூதன். யார் இந்த மிகுந்த அதிகாரம் உள்ள தூதன்? அப்ப இயேசு கிறிஸ்து தூதனா? கேப்ரியல் இல்லையா? ஓ இயேசு கிறிஸ்து கேப்ரியல் ஆயிட்டாரா? மிகாவேல். அப்ப தூதனை கூப்பிடுறது எப்படி? இயேசு கிறிஸ்து தூதனை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா இல்லையா? கூப்பிடலாம். எப்படி சொன்னீங்க? இது புது ஏற்பாடு படிச்சாயப்பா. ஆ
ஓ சரி. மல்கியா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தூதரன்னா மீனிங் என்ன படிங்க. ஆ மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆசாரியுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனையுடைய கர்த்தரை தூதன். என்னங்க இல்லைங்க, ஆசாரியல் யாரிப்பா கர்த்தருடைய தூதரன் சொல்லிட்டார். அப்போ உண்மையான தூதன் அவரா? அப்படி என்றால் தூதனை யாரை நான் பார்க்கும் போது பைபிள் யாரையோ தேவனுடைய வார்த்தைகள் பேசுறாரு அவர்கள் என்ன கேட்பா? இப்போ மிகுந்த அதிகாரம் உள்ள தூதனா இயேசு கிறிஸ்து மிகுந்த அதிகாரத்தோட வரும்போதோ அவர் என்னதான் கொடுக்க போகிறாருப்பா? சத்தியத்தை. அதுக்கு தான் மிகுந்த அதிகாரம் உள்ள தூதன் வரும்போது என்ன வெளிப்படுத்த வாங்க சார். 18:1 படிங்க திரும்பியா. வெளிச்சம் நமக்கே சத்தியம் வந்திருக்கோம். உலக ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கோம்? உலக ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கோம்? அவருக்கு சத்தியம் இருக்குதுங்களா? எப்படி கொஞ்சம் போயிட்டு சொன்னா கேட்பாங்களா? எலியா மாதிரி எலியா எவ்வளவு சொன்னாரோ வார்த்தைகள் கேட்டாரா? யோகஸ்தானிக்கன் எவ்வளோ சொன்னார் வார்த்தை கேட்டாரா? இப்போ நீங்கள் போயிட்டு சொன்னால் கேட்பாங்களா? அதுதான். அதனால எலியாவுடைய வேலை ஃபெயிலியர் தான், நம்முடைய வேலை என்ன வைப்போம் ஃபெயிலியர் தான் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க, உலக ஜனங்களுக்கு தேவன் எந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கார்? சத்திய வெளிச்சமா? என்ன கொடுத்துருக்காரு? அறிவு. தானியல் என்ன சொல்கிறார்? அதுதான் லைட் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரும்போதோ நமக்கு வந்துட்டு வேதாகமத்தின் வெளிச்சத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு இப்போ? எஸ் அறிவு, இன்டெலிஜென்ஸ், காமன் சென்ஸ். என்ன பண்ணிக்காரு இப்போ? முதல்ல இருக்கிறவரோ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு என்ன பண்ணிக்காரு இப்போ கொண்டு வந்திருக்காரா இல்லையா? இல்லைங்களா? முதல் வந்துட்டு ஜனங்கள் எந்த மூட நம்பிக்கையில் இருந்தார் கேட்டீங்களா? மூட நம்பிக்கை தமிழ்ல இல்லைங்களா? இப்போ ஜனங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை இருக்குதுங்களா? இல்லைங்களா? கவர்மெண்டே பேன் பண்ணிட்டாரு. பிளாக் மேஜிக் இஸ் இல்லீகல் ரிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிக்காரு இப்போ? ஆக்ஷன் எடுத்திருக்காரு. லீகல் ரிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காரு. பிளாக் மேஜிக் எல்லாம் யாரோ பண்ணுறா அவனை போயிட்டு என்ன பண்ணுவா தெரியுங்களா? ஜெயிலில் போட்டிருக்க சட்டம் என்ன பண்ணிக்காரு இப்போ? கவர்மெண்ட்டோ எடுத்து வந்திருக்காரு. இந்த வேலை யார் செஞ்சுருக்காரு இப்போ? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து தான் செஞ்சுருக்காரு. அதனால அவர் பூமிக்கு வந்தோடனே பூமியில் நினைச்சிப்போம் எஸ் வெளிச்சம் உண்டாயிச்சுனாக்கா ஜனங்களுக்கு என்ன நினச்சிப்போம்? ஓ இதெல்லாம் செஞ்சு நிற்கிறது என்ன வைப்போம்? தவறு. காக்கா காக்கா கட்டுங்களா? காக்கா என்ன சொல்ற ப்ரோ கட்டுங்களா? காக்கா பண்ணிட்டு தொட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கெல்லாம் இல்லையா அந்த மாதிரி? ஓ ஓ நீங்கள் எல்லாம் யாரும் இந்துஸ்லேயும் யாரும் வந்தவர் யாரும் இல்லை இல்லைங்களா? என்னங்கோ அவர் என்ன நம்புறோம்னாக்கா காக்கா பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாதா? டச் பண்ணக்கூடாது. காக்கா தொட்டாலே தீட்டாயிடுமா? ஏன் சனி சனி பிடிச்ச மாதிரி. ஆனால் சனிக்கிறப்ப தொட்டா பரவாயில்ல சார், இல்லை அவருக்காக ஒரு நாள் வச்சிருக்கிறோம் சார். இந்த நாள் என்ன என்ன பண்ணிக்கோங்கோ கிணிட்டு இல்லைங்க அவர் லீவு. சரி இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இன்றைக்கி யார் நம்புறா சொல்லுங்க? நம்புறாங்களா? புனே 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 சரிங்களா? கேட் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறா என்னங்கோ? இல்லைங்களா? இங்கே இந்த பக்கத்தில் போனால் வேலை ஆகுமா ஆகாதா? ஆகாது. இதே இந்த பக்கத்தில் போனா ஆஹா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிக்கிறதே வேண்டாப்பா. ஒரு பூனை நல்லா வழுத்திட்டே சொல்லுது பாருங்கண்ணா நான் எக்ஸாம் போயின்னு இருக்கேன் தயவு செஞ்சு இப்படி போயிடும் எப்படி அப்படியே என்னங்க பூனை அனுப்பிட்டு எக்ஸாமுக்கு போனால் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஜெனரலுக்கு அறிவு வந்துச்சு பாருங்க, அறிவு வந்திருக்குதா இல்லையா? இதுதான் சொல்லிட்டார். அதனால இயேசு கிறிஸ்து வந்தோடனே ஜெனரலுக்கு என்ன வந்துச்சுப்பா? அறிவு. அப்புறமா சார் படிங்க சார். அப்புறமா நெக்ஸ்ட் வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே இரண்டாவது வசனம் அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. பாருங்க இப்போ ஒரு வார்த்தையில மிகுந்த சத்தத்தோட அதான்
வாய் சுவாசத்தினாலே அழிக்க போறாருனாக்கா, என்ன கமாண்ட், என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாருனாக்கா, விழுந்ததோ விழுந்ததோ மகா பாபிலோன் விழுந்ததுன்னு சொன்னாரு. ஏன் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணாரு? என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் காரியம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து எப்ப செய்யணும்? எஸ் கர்த்தருடையா, எஸ் இப்போ வாங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது கீழ வரும் போது என்னதான் படிச்சோம்? இப்போ அதாவுடைய பிரசனம், அதாவுடைய வேலைகள் என்ன செய்யற ஒரு நாட்கள், அதுதான் நியாயத்தீர்ப்பின் நாள். எவ்வளவு வருஷம்? எஸ் இந்த நியாயத்தீர்ப்பு நாளைக்கு வேற வேற பேர் என்ன கொடுத்திருக்கா? எஸ் கடத்தோடியோ நான் அப்புறமா, எஸ் அப்புறமா பாபிலோனுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறது என்ன என்னங்கோ இதே டைம்ல தான். தேவனுடைய மக்களுக்கு ரிவார்டு கொடுக்குறது என்னங்கோ இதே டைம்ல தான். முதலாவது உயிர்த்தெல்லல் எப்போ நடக்குதான்? இப்போதான் இல்லைங்களா? திருடர் விதமாக வர்றது எந்த டைம்ல தான்? இந்த டைம்ல தான் இல்லைங்களா? அதான் பார்க்கும் போது இந்த டைம்ல சபை இருக்குமா, பூலோகத்தில் சபை இருக்குமா இல்லையா? கர்த்தருடைய நாளில் பூலோகத்தில் சபை இருக்குமா இல்லையா? எஸ் சபை பூலோகத்தில் இருக்கும். அதனால என்ன சொல்லிட்டார்? இகோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். யார் ஓபன் பண்ணுவாரோ, என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து வந்து போஜனத்தை இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து போஜனத்தை கொடுத்தா எப்படி கொடுக்கலாம்? இப்போ உங்களுடைய ஆங்கிள் சின்னிங்க, நீங்கள் வீட்டு விட்டு தூரத்தின் ஊருக்கு என்ன பண்ணிருக்கீங்க போயிருக்கீங்க, 10 வருஷம் விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரும்போது எப்படி வரீங்க? வரையே கையில காசு கேஸ் எதுவுமே எடுத்து வராமல், ஏதோ ஒரு கிஃப்டோ எதுவுமே எடுத்து வராமல் அப்படியே கையில வரீங்களா? என்ன கொண்டு வரீங்க இல்லைங்களா? எல்லா கிஃப்டோ வாங்கிட்டு வரோமா இல்லையா இல்லைங்களா? முக்கியமாக அந்த ஊரில் சாப்பாடு என்ன இருக்குமோ, ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வரமோ இல்லையா? அப்படி தான் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது கீழே வந்து நிற்கார். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா? இயேசு கிறிஸ்து ரெண்டாவது கீழே எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிற்கார்? இப்போ 2000 வருஷத்துக்கு அப்புறமா. அவருடைய பார்வையில் எவ்வளோ நாள்? ரெண்டே நாள். வீட்டில் பசங்க சொல்லுவா தெரியுங்களா, கண்ணா ஒரி பண்ணாதே, 2 நாள் நான் என்ன பண்ணுறேன்? பட்டினியா கிடைக்கிற சபைக்கு என்ன கொடுப்பார்? நல்லா கஞ்சி கிஞ்சி போட்டு நல்லா குடிங்கோ தூங்குங்க சொல்வாரா? என்ன கொடுப்பாரு? எஸ் பயங்கரமான மாம்சம், என்ன சொல்றாரு? ஃபீஸ்ட், என்ன சொல்ற தமிழ கறியா விருந்தோ இல்லைங்களா? என்ன மாம்சத்துக்கு என்ன சொல்றோம்? கறி கறி கொடுப்பாரோ இல்லைங்களா? மத்தையோ 24 தரிக்கணும் படிக்கும், மேத்யு 25:45 பாருங்க, மத்தையோ 24 அதிகாரம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லூக்கா லூக்கால் எப்படிங்க 12 36 37 12 சாரி சாரி 36-37 இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்களா?
பலமான ஒரு மாம்சத்தை என்ன பண்ணுவார் இப்போ போகிறார் யாரு இயேசு கிறிஸ்து. இப்போ நாங்க இப்ப படிச்சிருக்கோம் பாத்தீங்களா சப்ஜெக்ட் எல்லாம், இதெல்லாம் என்ன வைப்போம், இதுதான் ஸ்ட்ராங் ஃபுட் யாருக்கே சபைக்கு. அப்படி என்றால் சபை பூலோகத்துல ஊரட இருக்கும் இல்லைங்களா. அதனால என்னங்கோ இந்த இப்பொழுது இருக்கிற என்னங்கோ பூமி, அப்புறமா இப்பொழுது இருக்கிற வானம் எப்போதான் அழுந்து போனோம், இந்த ஒரு கருத்தோடைய நாள் தான் இல்லைங்களா. அதனால இந்த பயங்கரமான ஒரு நாள் நான் சொல்லும் போது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், அது கூட எங்கதான் இருக்கிறதுனாக்கா இந்த 1000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ராஜாவோ இல்லையோ, ராஜா தான் இல்லைங்களா. சரி, இப்ப அதனால என்ன பார்த்தோம், இந்த மூணு பேர்கள் சொல்லியிருக்கிற 1000 வருஷம் வரைக்கும் எல்லாம் வேறே வேறையா, எஸ் எல்லாரும் பேசிருக்கிறோம் ஒரே 1000 வருஷம் பத்தி தான், என்னங்க வேற வேற 1000 வருஷத்தை பத்தி என்ன பண்ணல பேசல. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி இப்போதான் இயேசு கிறிஸ்து எல்லா கரெக்டாக ஒரே வாட்டி பண்ண முடியும் இல்லைங்களா. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இப்போ நமக்கு ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் இருக்கும், 24 மணி நேரம் இருக்கும். என்னென்ன செய்வீங்க 24 மணி நேரத்தில் இல்லைங்களா, நல்லா தூங்குறீங்க இல்லைங்களா, காலையில் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு இல்லைங்களா, நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எங்கே பண்ணுவீங்க, வேலைக்கு போவோமே இல்லையா, பசங்க எங்கே போவாரோ ஸ்கூலுக்கு போவார் இல்லைங்களா. அப்புறமா மத்தியானம் ஆஃபீஸில் இருக்கிறவர் என்னங்கோ வேலையை போவோம், பேங்க்குக்கு போவோம் இல்லைங்களா, ஃபோன் அடிக்கிறோம், அந்த பிஸ்னஸ் மீட்டிங் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கும் எல்லாம் செய்கிறோம். சாயந்தரம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருந்தால், காட்டேஜ் மீட்டிங் இருந்தால், அதெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு தூங்குவோம். இதெல்லாம் காரியம் வந்துட்டு எப்போ செய்கிறோம், ஒரே நாள். என்னப்பா சூப்பர் பாத்தீங்களா இல்லைங்களா, இதெல்லாம் ஒரே நாளில் செய்வீங்க இல்லையா, இதெல்லாம் நாங்கள் மொத்தம் ஒரே நாளில் செய்யணும். இயேசு கிறிஸ்து மொத்தம் என்ன பண்ணக்கூடாது, இப்போ ஒரே ஒரே நாளில் செய்யக்கூடாதுனாக்க எப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க அதனாலே இயேசு கிறிஸ்துக்கு ஒரே நாள் போதும், ஒரே நாளில் நாங்கள் எல்லாம் என்னென்ன கருத்தை செய்யணுமோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், இப்போ செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார் இல்லைங்களா, பாருங்க, சாத்தானை கட்டுறதோ, அறுவடையை வேலை செய்யறதோ, நியாய தீர்ப்பை கொண்டு வரதோ, இஸ்ரேலர்களை திரும்பி என்ன பண்ணுறதோ, அவர் நாட்டுக்கே கொடுத்து சேர்றதோ, அப்புறம் முதலாவது உயிர்த்தெழுதல், பேபிலோனை ரிஜெக்ட் பண்ணுறதோ இல்லைங்களா, அதை சபையை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறது, இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதோ, இஸ்ரேலுடைய மனக்கண்கள் திறக்கிறதோ இல்லைங்களா, உலகத்தின் ஜனங்களை பண்ணிட்டு என்னங்க உயிர்த்தெழுதலை கொண்டு வரதோ, முப்பிதாக்கள் மூலியமாக உலக ஜனங்களுக்கு என்னங்கோ ரட்சிப்பு கொடுக்குறதோ, இதெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒரே நாளில் செய்யலாமா செய்ய முடியாத, கண்டிப்பாக செய்யலாம். ஏன்றால் அவருக்கு வந்துட்டு ஒரு நாள்னா எவ்வளோ வருஷம், எஸ் நமக்கு கிடையாதோ 1000 வருஷம் யாருக்கே அவருக்கு தான் இல்லைங்க. அதனால இதை பற்றி ஸ்டடி பண்ணுமானா, எப்படி ஸ்டடி பண்ண தெரியுங்களா, பைபிளில் கன்கார்டன்ஸ் எடுத்துட்டு இந்த வார்த்தைகள் இந்த மூணு வார்த்தை வர பிறகு இல்லைங்களா, ஏன்னா டே நாள் என்னட்டு எங்கே வரட்டு இதெல்லாம் தேடி நீங்கள் வாசிங்கள். அப்புறமா நியாய தீர்ப்பு, ராஜா என்னட்டு இல்லைங்களா, இப்படி எல்லாம் தேடி வாசினா நமக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா டே என்னட்டு பைபிளில் 5541 வாட்டி வரும் என்னங்கோ 1541 times வரும். இந்த சொல்லும் போதெல்லாம் மெஜாரிட்டி வந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷம் பற்றி தான் பேசுறாரு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அங்கே இருக்க பாருங்க ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனம் படிக்கிறார். ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனம், ஐசாயா 11:10 பாத்தீங்களா, அக்காலத்திலே சொல்லிட்டார் இல்லைங்களா, அது காலம் வந்துச்சு. பாருங்க இங்கிலீஷ் என்ன கொடுத்திருக்கார், இன் தட் டே தேர் ஷல் பீ எ ரூட் ஆஃப் ஜெஸி, தட் டே சொல்லிட்டார் இல்லைங்களா. சரி, 11வது வசனம் கொடுத்திருக்கார், அதே 11th verse அடுத்த வசனம் 11வது வசனம், அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும், பாருங்க திருப்பி அக்காலத்திலே சொல்லிட்டார். இங்கிலீஷ்ல வரும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, இட் ஷல் கம் டு பாஸ் இன் தட் டே The Lord shall set his hand again the second time to recover the remnant of his people
which shall be left from Assyria and from Egypt and Sultan. அப்படின்றால் சேம் நாளிலே பாருங்க முதலாவது வரும் பத்தாம் வசனத்தை அவர் வேலை செய்யறாரா, அப்போ பதினாறாம் வசனத்தை அதே நாளில் இன்னொரு வேலை செய்யறாரா. பதினாறாம் வசனம் படிக்கிட்ட பார்க்கலாம், 16 வர்ஸ். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதையாக இருக்கும். பாத்தீங்களா, ஹைவே பத்தி பேசுறாரு. அதுல படிக்கும் போதுன்றால் ஒரே நாள்ல இயேசு கிறிஸ்து பல விதமான டைம்ல என்ன பண்ண வைப்பா, பல விதமான காரியங்கள் செய்ய போகிறார். அதனால பைபிள் படிக்கும் போதோ நீங்க இன்னொரு வார்த்தை கவனிக்கலாம் இல்லைங்களா, என்ன வார்த்தைன்னா கடைசி நாள். கேட்டிருக்கீங்களா, கடைசி நாள் இல்லைங்களா, நாட்கள்னு கிடையாதோ லாஸ்ட் டே அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா. பாருங்க லாஸ்ட் டே பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் படிக்கும், யோவான் 6 அதிகாரம் 39 வசனம், ஜான் 6:39 11:24 கடைசி நாள்ல என்னுடைய அண்ணா என்ன இப்போ ஏஞ்சி வருவார், அவர் அண்ணா வரைக்கும் சபையுடைய பங்கு வருதுல ஜென்ரல் ரிசரக்ஷன் அதை பத்தி தான் பேசுறாரு இல்லைங்களா, மாத்தா மரியாள். அப்படி என்றால் பாருங்க அதே நாள்ல முதலாவது பாகத்துல சபைக்கு என்ன இப்போ ரிசரக்ஷனா நடக்கும், அடுத்த பாகம் அப்படி என்றால் அதே நாள்ல வேற ஒரு காலப்பகுதியில உலக மக்களுக்கு என்ன இப்போ ஊழ்த்தல் இருக்கும். சரி அதே நாளில் பாருங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் யாருக்கே, உலக மக்களுக்கு. அது ஒன்று யோவான் 12:48 பிடிக்கும், என்னங்கோ கடைசி நாளிலே, கடைசி நாள் என்னங்கோ லாஸ்ட், அதுக்கப்புறமா வேற நாளே இல்லை. ஆஹா சொல்லுங்க எப்படி சொல்லுவாரா, கடைசி நாள் என்னங்க அது எப்படி சொல்றீங்க, 1000 வருஷம் இல்லை. இப்போ பொதுவாக பேசும் போது கடைசி நாள் எதுக்கு போயிட்டு பேசுறோம், உலகத்துல பேசும் போது லாஸ்ட் டே சொல்றோம் பாத்தீங்களா, எதுக்கு போயிட்டு பேசுறோம். இப்போ ஆபீஸ்ல வேலை செஞ்சா இல்லைங்களா, இருங்க கவனிங்க, ஆஃபீஸில் வேலை செய்யும் போதும் இல்லைங்களா, ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, வீக்கெண்டுக்கு கேட்டுருக்கீங்களா, வாரத்தின் கடைசி அப்படின்னு என்னங்க எந்த நாள், அதான் ரெஸ்ட் டே, எந்த நாள் போயும் நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக பேசும் போதும், அதுதான் வீக்கெண்டு என்ன பண்ணுவோம் இப்போ பேசுவோம். அப்படி என்றால் வீக் அங்கே என்ன ஆச்சா, அதுக்கப்புறம் ஒன்று வாரம் இல்லையா, அந்த வீக்குக்கு அதுதான் என்னங்க எண்ட். அப்படியா லாஸ்ட் டே மீனிங்னா இதுதான் என்னங்க உலகத்தின் கடைசி நாளேன்னு இல்லை, இதுக்கப்புறமா என்னங்க நாட்களோ இருக்கோ, ஆனால் அந்த வாரத்துக்கு அதுதான் என்னங்க இப்போ எஸ் கடைசி நாள். இது பைபிள்ல ப்ரூஃப் இருக்கு பாருங்க, எஸ் சொல்றார் யோவான் 7:37 யோவான் 7:37 பண்டிகையே சம்பந்தப்பட்ட ஒரு கடைசி நாள் அப்படின்னு எந்த பண்டிகை பத்தி பேசுறார், 2 வசனம் படிங்கிட்டார் அல்ல, 2 கூடார பண்டிகை வரைக்கும் 7 நாள் பண்ற ஒரு பண்டிகை கேட்டுங்களா,
அந்த ஏழு நாள் பண்ணிட்டு என்னங்கோ இந்த ஒரு கூடார பண்டிகை பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அதோடைய கடைசி நாளுக்கு தான் என்ன சொல்றாரு, லாஸ்ட் டே வார்த்தை என்ன பண்ணுவார் இப்போ யூஸ் பண்ணுறாரு, இப்படிதான் ஏசு கிறிஸ்துடைய இது பண்ணிட்டு கடைசி நாள் சொல்லும் போது அந்த 7000 வருஷத்துக்கு பிறகு அந்த சிருஷ்டிக்கப்பட்ட 7வது நாள் இதுல வந்துட்டு முதல் 6000 வருஷம், கடைசி 1000 வருஷம். அந்த கடைசி 1000 வருஷத்துக்கு தான் கடைசி நாள் என்னங்கோ பைபிள் பேரு கொடுத்துருக்க. அதனால என்ன சொன்னார், அதே கடைசி நாள்ல சபைக்கு ஊட்டல்கள் அவனு, அதே கடைசி நாள்ல சபைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் அவனு, அதே நாள்ல உலக மக்களுக்கு என்ன இப்போ நியாய தீர்ப்பு என்னங்கோ ஊட்டல்கள் வருது அப்படின்றது. என்னங்கோ இந்த ஒரே 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து பல விதமான வேலைகளை என்ன பண்ணுவார் இப்போ செய்ய போகிறார் இல்லைங்களா. அதனாலே இயேசு கிறிஸ்து ஒரே வாட்டி இவ்வளோ காரியங்கள் செய்ய முடியுமா? எஸ் செய்ய முடியும். வசனம் இருக்கப்படுது வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பாத்தீங்களா, ஒரு வெள்ளை குதிரை மேலே ஒருத்தர் உக்காந்துருந்தாரா, அவர் பேர் என்னங்க இல்லைங்களா, த ஃபேத்ஃபுல் ஒன் இல்லைங்களா. அதனால யார் இது, இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. வெள்ளை குதிரை என்னங்க, குதிரைன்னு சொல்லும் போது பைபிள்ல குதிரைகள் கதிரை கழுதைகள் ஒட்டகம் எல்லாம் வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு சொல்றது இல்லைங்களா. அதனால தேவனுடைய வசனம் இயேசு ரெண்டாம் வரிகள் வரும்போது சுத்தமான ஒரு போதனை இல்லைங்களா, தெளிவான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு போதனை ரெண்டாம் வரிகளே கொண்டு வருவார். பாத்தீங்களா, நீதியாக நியாயம் தீர்த்து என்ன பண்ணுவாரா, வேற வேலையே இல்லையா, சண்டை கொண்டு வருவாரா, அதான் செய்யறாரு. ஏன்றா இவர் சத்துருக்களுக்கு என்ன உரைப்போம், கோபம் வந்தா இவர் எப்படி இருப்பாரா, சாந்தமாக பண்ணிக்குவோப்பா ராஜா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் ஆராம்சம் உட்காந்துருக்கேன், நீ என்ன வேணும் பண்ணிக்கோ சொல்லுவாரா. அவரு கோபம் வந்தா இவருக்கு என்ன வரும், நான் கோபம் வரும் பார்த்துருக்கீங்களா இருக்கும். சங்கீதம் 2வது அதிகாரம் மேடம் 2வது அதிகாரம் 1வது வசனம். உலகத்துல சமாதானம் இல்லை, ஒரு வேலை பண்ணிடலாம், இந்த என்னங்க சேல் டாக்ஸ் எல்லாம் எடுத்துடலாமா, ஒரே டாக்ஸ் பண்ணிடலாம், இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி போட்டுடலாம், என்ன பண்ணாதீங்க சிந்தனை செஞ்சார், எதுக்காக சமாதானம் வரும், எல்லாரும் சமாதானம் இருக்கலாம் பண்ணார். இது பார்த்துட்டு என்ன சொல்ற அப்படிங்க, ரெண்டாம் வசனம், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினதற்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்னங்க, ஏகமாய் ஒரே வாட்டி கூட்டத்தில் உக்காந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணதுப்பா டிஸ்கஸ் பண்றது, எப்படி சமாதானத்தை கொண்டு வரலாம் இல்லைங்களா. இப்படி எல்லாம் சிந்தனை செஞ்சா தேவன் பார்த்துட்டு என்ன சொல்வார், 4வது வசனம், என்னங்க தேவன் பார்த்து சிரிப்பார், என்னப்பா யோசனை பண்ணிருக்கோம், அப்படியே விடுத்து பண்ணலாங்க, இது இது மாத்துக்கோ அது மாத்துக்கோ இப்படி எல்லாம் டிசிஷன் எடுத்தா ஜனங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால அவர் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுங்களா, 10வது வசனம் 11வது வசனம், என்னதான் செய்யணும், ஆ
ஓ பைபிளுக்கு முத்தம் கொடுத்தா இயேசு கிறிஸ்து முத்தம் என்னங்க வார்த்தை என்னங்கோ கீழ்படுதல் சரிங்க. இப்ப நாங்க என்ன பண்ண வார்த்தைக்கு கீழ்படுதுதா நரேந்திர மோடி எப்படி பண்ணுவா சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்றாரு ஜஸ்டிஸ் சீக் ஜஸ்டிஸ் அண்ட் மீக்னஸ் சொல்றாரு மலக்கில் சொல்லும் போது இல்லைங்களா. உலகத்துல என்னங்கோ நீதி பிரகாரமாக என்ன பண்ணிப்போம் நடக்கும் இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு குணம் இல்லைங்களா. அதனால மகனுக்கு என்ன பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்டோ அப்படின்றால் இந்த காலத்துல எது தேவையோ ஃபர்ஸ்ட் அந்த வேலை என்ன பண்ணுங்க செய்யுங்க இல்லைங்களா. இங்க எல்லாம் எப்படி இருக்குதோ தெரியாதோ நம்முடைய கர்நாடகாவில் எப்படி இருக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எம்எல்ஏகள் கவுன்சிலர்கள் மினிஸ்டர்ஸ்கள் இருந்தார் எப்படி இருந்தார் தெரியுங்களா எல்லா ரவுடிகள் தான். இன்னைக்கு அவர் ஒருத்தரும் இல்லை எப்படி இருக்கா தெரியுங்களா அதே ரவுடிகள் இருக்கார் அவர் அதே பொசிஷன்ல இருக்கார். ஆனா இப்ப எல்லாம் என்ன செய்வார் தெரியுங்களா நல்ல கருத்து செய்யும் வீட்டுக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன் ஓட்டு போடுவோம்னாக்கா இப்போ யாரும் போடவே மாட்டார் என்ன செய்யறது என்ன என்ன சொல்கிற தெரியுங்களா ஜன்கள் ஃபஸ்ட்டு நல்ல காரியத்தை பண்ணுங்கோ என்ன பண்ணுறோம் உங்களுக்கு. அதில் நம்முடைய கர்நாடகில் எப்படி இருக்குதுனாக்கா ரோடு ரோடுக்கு என்ன பண்ணுவார் தெரியுங்களா நல்லி போடுறதும் என்னங்கோ லைட்டு நல்லா நல்ல லைட்டு மாற்றுறதும் டோர் டார் என்ன பண்ணுறதோ நல்லா பண்ணுறதும் பார்க் என்ன பண்ணுறதோ இதுதான் என்னங்கோ அதான் சொல்லிட்டார் மகனுக்கு என்ன பண்ணுங்கோ முத்திடுங்கள் அப்படின்னு என்னங்கோ இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ அதுதான் நீங்கள் செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு என்ன வரும் ஓட்டு இல்லைனாக்கா என்னங்க ஓட்டு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தா கூட மக்கள் என்ன பண்ண மாட்டேன்ப்பா. அதனால பாருங்க உங்களுடைய நாட்டில் ஜெயலலிதா நல்லா பிடிச்சிட்டார் இயேசு கிறிஸ்துடைய மனசு டிவி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கோங்க இல்லைங்களா எல்லாரும் ஓட்டு போட்டது உண்மையாக இல்லைங்களா. அதுதான் பாருங்க நல்லது செய்யணும் அதுதான் நல்லது செஞ்சாதான் என்ன பண்ண முடியும் இப்போ இன்னைக்கு இருக்க முடியும் வேலை செய்யாமல் இருந்தா சும்மா நான் அப்படியே உக்காந்துருக்குறேன் அப்படியே என்னுடைய இது காட்டுறேன்னாக்கா ரொம்ப நாளும் இருக்க முடியாது. அதனால எப்படி கஷ்டம் இப்போ வெளிப்படுத்தல் எனக்கு 19:11 எப்படிங்க அப்படியா அவரு தலை மேலே எவ்வளவு கீட்டங்கள் இருந்ததா என்னப்பா இயேசு ஒருத்தலே போதா இவ்வளவு தலை வச்சிருக்காருனாக்கா அநேக கிரீட்டங்கள் என்ன தெரியுங்களா அநேக ஆபீசர்ஸ்கள் ஒரு கிரீட்டத்தை யார் போடுறனாக்கா ஒரு ராஜா ஒரே மனுஷன் அநேக கிரீட்டத்தை போட்டிருக்காரனாக்கா என்ன மீனிங் தெரியுங்களா அநேக பலவிதமான காரியங்கள் ஒருத்தர் அட் எ டைம் என்ன பண்ணுவார் இப்போ செய்வார். இப்ப போலீஸ்காரரும் ஒரு டோபி போடுவார் கரெக்டுங்களா மிலிட்ரிக்காரம் இன்னொரு டோபி பார்த்தீங்களா நேவியில் இன்னொரு டோபி அப்படிதான் இயேசு கிறிஸ்து பல விதமான கிரீட்டத்தை வச்சிருக்காருனாக்கா பல விதமான காரியத்தை ஒரே வாட்டி என்ன பண்ணுவார் இப்போ செய்ய போகிறார் என்னென்ன செய்வார் இப்போதான் ரிவைஸ் பண்ணோம் அறுவடை ஜட்ஜ்மெண்ட் சபையில் உயிர்த்தல்லல் இஸ்ரேலுக்கு திரும்பி என்ன பண்ணுறதோ அதே நாட்கே எனக்கு ரீகேதர் பண்ணுறதோ இதெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒரே வாட்டி என்ன பண்ணுவார் இப்போ செய்ய போகிறார். அதனால கிறிஸ்துக்கு அன்பான சோதர சோதரிகளே அதனால பார்க்கும்போது என்னங்கோ இதோடைய அடுத்த ஒரு பாகம் என்னென்ன பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய நாள் அது எப்படி இருக்குன்னு என்ன பண்ணலாம் 2வது செஷனில் நாங்கள் பார்க்கலாம். இது பற்றி உங்களுக்கு எதனா டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த செஷனுக்கு அப்புறமா தேவன சித்தம் இருந்தால் டைம் இருந்தால் என்ன பண்ணலாம் அதை பற்றி நான் கேள்வி பார்க்கலாம். அது மட்டுமே இன்னைக்கு பார்த்தா இன்னொரு சப்ஜெக்டோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோம் அது மட்டுமில்ல அந்த வெப்சைட் இருக்கும் tastetech.in. அதனால அந்த ஒரு இதில் வந்துட்டு வெப்சைட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பைபிள் ஸ்டூடியோ அநேக ஒரு பலவிதமான வீடியோக்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே பார்க்கலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.